நம்முடைய உண்மையான வடிவம் என்ன என்பதை குறித்ததான ஒரு காரியத்தை ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அறிந்திருப்பது மிக முக்கியமான காரியம் எப்படி நம்முடைய சரீர பிரகாரமான வடிவத்தை நாம் கண்ணாடியிலே பார்த்து அறிந்து கொள்ளுகிறோமோ அதைவிட முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய ஆவிக்குரிய வடிவத்தை அறிந்து கொள்ளுகிறதான அவசியம் ஆவிக்குரிய வடிவம் ஒரு மனுஷிக்கு மனுஷனுக்கு தெரியவில்லை என்றால் வாழ்க்கையில் சரீர பிரகாரமாக எந்த ஒரு வடிவம் இருந்தாலும் இந்த சரீரத்தை கொண்டு ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும் ஏனென்றால் அந்த உலக வாழ்க்கையிலே இந்த சரீரத்தை கொடுத்த தேவன் சரீர வாழ்வுக்காக மாத்திரம் நம்மை அழைக்கவில்லை இந்த சரீரத்திற்குள்ளாக ஒரு ஆவியின் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் இந்த ஆவியில் இருக்கிற ஜீவன் தான் சரீரத்திற்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்திருக்கிறது இல்லை என்றால் இந்த உலக வாழ்க்கையில் ஜீவனோடு இருப்பதற்கு அர்த்தமில்லை வெறும் சரீர பிரகாரமான வாழ்க்கைக்கு நீங்களும் நானும் அழைக்கப்படவில்லை என்பதினால்தான் இயேசு நம்முடைய வாழ்க்கைக்கு வந்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார் பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்திலே ஒரு ஆளுக்கு ஒரு மனுஷனுக்கு நபருக்கு ஆவிக்குரிய நிலைமையில் அர்த்தம் வெளிப்படுகிறது இதுவரையிலும் சரீரத்திற்காக உலகத்திற்காக உலக நோக்கங்களுக்காக ஓடின ஒரு நபர் ஆண்டவருடைய தொடுதல் வந்தபடியினாலே பரிசுத்த ஆவியானவருடைய தங்களுக்குள் பெற்றுக்கொண்டபடியினாலே இந்த உலகத்தில் வாழ்வதின் அர்த்தத்தையும் பெற்றுக் கொள்ளுகிறார்கள் எத்தனை பேருக்கு புரிகிறது நீங்களும் நானும் அந்த அர்த்தத்தை அறியாமல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறோம் என்றால் என்ன அர்த்தம் இன்னும் ஆவியானவருடைய வல்லமையை ருசிக்கவில்லை அர்த்தம் ஆவியானவருடைய வல்லமை வருவதற்கு முன்பாக ஆவியானவருடைய பிரசன்னம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் பிரசன்னத்தை உணர முடியாத இடத்திலே வல்லமையை உணர முடியாது தேவ நீங்கள் ஆவியின் வல்லமை என்றால் என்ன என்றே அறியாத ஒரு வாழ்க்கையில் இருப்பீர்கள் என்றால் ஏனென்றால் சரீரத்தில் பலவீனம் இருக்கலாம் பலனாயும் இருக்கலாம் ஆனால் இந்த சரீரத்தால் சாதிக்கக்கூடியவர்களை வேதம் எழுதவில்லை சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது ஆனால் ஆவிக்குரிய காரியங்கள் நித்திய பிரயோஜனம் உள்ளது அதனால் நித்தியத்திற்குரிய காரியங்களை இந்த சரீரத்தின் மூலமாக தேவ ஆவியானவர் உங்களை கொண்டு இந்த உலகத்தில் செய்ய திட்டம் வைத்திருக்கிறார் இந்த ஆவிக்குரிய வடிவத்தை பெறாமல் அறியாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கை வீணான வாழ்க்கை நீங்கள் கத்தருடைய பிரசனத்தை ருசிக்கிற ஒரு நபராய் இருப்பீர்கள் என்றால் அந்த பிரசனத்தில் வருவதுதான் தேவனுடைய வல்லமையும் கூட ஆனால் அறியாத ஒரு நபருக்கு ஆவியின் வல்லமை கொடுக்கப்பட முடிவது இல்லை இந்த காலை வேளில இப்படிப்பட்டவருடைய ஒரு தற்சரூபத்தை நாம் அறிய வேண்டும் என்றால் வசனத்தை நாம் கவனிக்க இருக்கிறது என்றால் வசனம் இல்லாமல் வடிவம் வெளிப்படுவது இல்லை எப்படி ஒரு சரீரத்திற்கு ஒரு கண்ணாடி அவசியமா இருக்கிறதோ அப்படியே ஆவிக்குரிய வடிவத்தை எடுத்து காட்டுகிற ஒரே கண்ணாடி தேவனுடைய வசனம் நீங்களும் நானும் இந்த வசனத்தை சந்திக்கும் பொழுது தேவனுடைய சுவாச காற்றையே சந்திக்கிறோம் ஏனென்றால் அவருடைய சுவாசமே இந்த வசனங்களை எழுதி இருக்கிறது ஒரு நபர் இந்த வசனத்தை சந்திக்கிற இடத்திலே தேவனுடைய சுவாச காற்றை சந்திக்கிறீர்கள் அந்த சுவாச காற்று உங்களுடைய ஆவியிலே உணர்வை கொடுக்கிற ஒரு சுவாசமாய் இருக்கிறது அந்த ஆவியில் உணர்வை பெற்றவர்கள் தான் ஆவியின் வடிவத்தையும் பார்க்கிறார்கள் உணர்வில்லாத இருதயத்திற்கு ஆவிக்குரிய வாழ்க்கையின் வடிவம் என்ன என்று தெரியாது தேவப்பிள்ளையே உடைய சரீரத்தையே பார்த்து பார்த்து பழகி சரீரத்திற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபராக இருந்தால் உங்களுக்கு இந்த செய்தி நீங்கள் ஆவிக்குரிய வடிவத்தை அறிந்தாக வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான வடிவம் ஆவிக்குரிய வடிவத்தை அறியவில்லை என்றால் வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிடும் காரணம் சரீரம் ஒன்றும் செய்ய முடியாது பிரிய அது அழிவை தேடி போகிற ஒரு காரியம் நாளுக்கு நாள் அது அழிந்து கொண்டிருக்கிறது அது அழியத்தான் போகிறது ஆனால் அழியாமை உள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இந்த சரீரத்தில் வாழாவிட்டால் நாசில் வைத்ததற்கு மாத்திரமல்ல உங்கள் ஆவியில் அவருடைய வல்லமையை கொடுத்ததற்கும் அர்த்தம் இல்லாமல் போய்விடும் காலை வேளையில் உங்களுடைய வாழ்க்கை ஒரு அர்த்தத்தில் இல்லாதது போல வெறுமையில் இருக்கிற ஒரு வாழ்க்கையாய் ஒழுங்கற்று இருக்கிற ஒரு பாதையா இருக்கிறதா தேவ பிள்ளையே கவனியுங்கள் சத்தியம் நம் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற இடத்தில் இருந்தாலும் இதை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் வாழ்க்கையிலே நாளை அல்ல இன்றே ஒரு புதிய ஆரம்பம் துவங்க போகிறது என்று ஆவியானவர் சொல்லி இருக்கிறார் எல்லாருக்கும் அல்ல இதை பெற்றுக் வாழ்க்கையிலே உங்களுடைய உள்ளங்களிலே சிலருக்கு தனியாத ஒரு தாகம் இருக்கிற வாழ்க்கை குறித்து ஒரு திருப்தி இல்லை எதிர்காலத்தில் இப்படி நீங்கள் முடிவடைய விரும்பவில்லை உடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை நீங்கள் வாஞ்சித்து வந்திருக்கிற நபராயிருப்பீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைபட போகிறார் அவர் இடைப்படும் பொழுது சத்தியத்தோடு தான் வருவார் ஏனென்றால் அவர் சத்திய ஆவியானவர் நன்றாய் கவனிங்கள் அநேக முறை ஆவியானவரை நாம் நினைத்துக் கொள்ளும் பொழுது ஏதோ நம்முடைய சரீரத்தை தொடுகிற ஒரு அக்கினியை போல நம்முடைய சரீரத்தை வைக்கிற ஒரு பணியை போல இல்லை என்றால் நம்முடைய தலை கால்வரை கடந்து செல்கிற ஒரு மின்சாரத்தை சக்தியை போல தான் நினைக்கிறோம் அவர் சக்தி அல்ல மின்சாரம் அல்ல பணி அல்ல அக்னி அல்ல அவர் ஒரு நபர் ஆழத்துவம் உடையவர் அவர் ஆண்டவர் தெளிவாய் வேதம் சொன்ன விஷயம் நான் வசனத்தை சொல்லும் பொழுது என்னை கவனியுங்கள் ரெண்டு குரந்தியர் மூன்று பதினேழு என்னை பாருங்கள் என்று சொன்னேன் கவனத்தை சிதற விட வேண்டாம் கத்தரே ஆவியானவர் இதை எத்தனையோ முறை படித்தேன் இப்பொழுது படிக்கும் பொழுது எத்தனை வல்லமையான சத்தியம் கத்தரே ஆவியானவர் ஆவியானவர் கர்த்த கர்த்தரோ ஆவியானவர் அல்ல கர்த்தரே ஆவியானவர் திரித்துவ தன்மை உடைய ஒரே தேவன் அதுதான் அவருடைய ஆழத்துவம் திரித்துவ தன்மை உடைய ஒரே தேவன் கர்த்தரே ஆவியானவர் அநேக கிறிஸ்தவர்கள் இன்னும் ஆவியானவரை குறித்த சரியான அறிவில்லாதபடியினால் தோல்வியுற்ற வாழ்க்கையில் இருக்கிறார்கள் பரிபூர்ணப்படாமல் இருக்கிறார்கள் பரிதபிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறார்கள் ஜெயிக்க வேண்டியவர்கள் தோற்றிருக்கிறார்கள் பலன் கொடுக்க வேண்டியிருக்கிறவர்கள் பலன் கொடாதிருக்கிறார்கள் நிரம்பி இருக்க வேண்டியவர்கள் வறட்சியாயிருக்கிறார்கள் சந்தோஷப்பட வேண்டியவர்கள் திரிகிறார்கள் காரணம் ஆண்டவராகிய ஆவியானவரை ஏதோ ஒரு ஆவி என்று நினைக்காதிருங்கள் அவர் ஒரு நபர் அவர் ஒரு நபர் அவர் ஆண்டவர் என்றால் அவர் ஒரு நபர் என்றால் அவர் பழக விரும்புவார் பேச விரும்புவார் ஐக்கியம் வைத்துக் கொள்ள விரும்புவார் இருக்க விரும்புவார் ஆலோசனை கொடுக்க விரும்புவார் உங்களோடு நெருங்கி பழக விரும்புவார் உங்களுடைய பேச்சுவார்த்தைகளை எதிர்பார்ப்பார் நீங்கள் அவரோடு பேச வேண்டும் என்று காத்திருக்கிறார் ஏதோ இங்கே உங்களுக்கு ஒரு அனுபவத்திற்காக ஆவியானவர் வந்து நீங்கள் வெளியே போகும்பொழுது இங்கேயே இருக்கிறவர் என்று நினையாதிருங்கள் ஆண்டவருடைய ஆராதனையின் வேளையிலே அவருடைய பிரசன்னத்தை உணர்வது ஏதோ சபையின் நான்கு சுவற்றுக்குள் நடக்கிற அனுபவம் என்று நினையாதரங்கள் there is nothing called secular life and spiritual life you must understand this there is nothing called secular and spiritual ஏதோ ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது இங்கு வந்து அனுபவிப்பது போலவும் உலக வாழ்க்கை என்பது அங்கு போய் அனுபவிப்பது போலவும் நம்முடைய வாழ்க்கையிலே விட்டு விடுகிற தேவன் அல்ல பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு பங்கிலும் இருக்க விரும்புகிறார் நம்முடைய ஒவ்வொரு அங்கத்திலும் இருக்க விரும்புகிறார் நம்முடைய ஒவ்வொரு அணுகுமுறையிலும் இருக்க விரும்புகிறார் நம்முடைய ஒவ்வொரு வழி நடத்தப்படுகிற அடியிலும் இருக்க விரும்புகிறார் காரணம் பரிசுத்த ஆவியானவர் என்பது ஒரு நப நீங்கள் அறிய வேண்டும் இவர் திருத்துவ தேவன் உங்களோடும் என்னோடும் இருந்து ஆலோசனை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையின் தேவனாக இருக்க விரும்புகிறவரோடு நீங்கள் பேச வேண்டும் பழக வேண்டும் அவரை துணையாக வைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் மகனே மகளே ஏதோ உங்களுடைய வாழ்க்கை ஒரு மாதிரியாகவும் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு மாதிரியாகவும் இருப்பது திட்டமே அல்ல அது உங்கள் வடிவமும் போனதற்கு காரணம் ஆவியானவரை குறித்ததான நாலேஜ் இல்லை நன்றை கவனியுங்கள் இங்கே இருக்கிறவருடைய பிரசனம் உங்களோடவே வருகிறார் இதே பிரசனத்தோடவே அவர் வர விரும்புகிறார் இதே அக்னியோடய உங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட விரும்புகிறார் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி வேலையில் இருந்தாலும் சரி பிரயாணப்பட்டாலும் சரி ஓ அவர் உங்களோடு இருக்க விரும்புகிறார் நீங்கள் பேசுகிற சம்பாஷணையில் கலந்து கொள்ள விரும்புகிறா அவ்வளவு நெருக்கமான ஒரு அன்பின் நபராக ஆலோசகராக இருக்கவே அழைக்கப்பட்டவர் ஆவியானவர் என்ற அந்த தேவன் இந்த காலை வேலையில் அப்படிப்பட்டவரை அறியாதபடிக்கு உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அநேக வருடங்கள் ஓடி இருந்தால் அதில் நானும் ஒருவராகவே இருந்திருக்கிறேன் ஆனால் அவரை அறிய நீங்களும் நானும் அர்ப்பணித்து அவரை யாசிக்கும் பொழுது அவரை வேண்டி நிற்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்முடைய துணையாளராக இருப்பது மாத்திரமல்ல இயேசுவை என்றும் நமக்குள் நம் மூலமாய் மகிமைப்படுத்துகிறவராகவுமே இருப்பா காரணம் அவருடைய வேலையை இயேசுவை மகிமைப்படுத்துவது நன்றை கவனியுங்கள் இவருடைய தொடக்கத்தை அறிய வேண்டும் என்றால் தொடக்கத்தையே பார்க்க வேண்டும் ஆதியாகவும் முதலாவது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள் இன்று ஆவிக்குரிய வடிவத்தின் முக்கிய சாராம்சத்தை பரிசுத்தாவிய அவர் நமக்கு வேறு பிரித்து காட்டுவார் ஆதியாகமும் ஒன்றிலே ஒன்று இரண்டாவது வசனங்களை நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் சம்திங் குட் பி Spirit வாஸ் present. நன்றாய் கவனிங்கள் ஒரு சிருஷ்டிப்பு என்று துவங்குவதற்கு முன்பாகவே இருந்தவர் தேவ ஆவியானவர் இன்று அவனை குறித்து பேசும்பொழுது இருக்கிறார் அதே இடத்திலே இதையும் வசனங்கள் ஏராளமாய் வேதத்தில் குறிப்பிட்டு இருக்கிறது ஆனால் இன்று தேவ ஆவியானவரை குறித்து நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம் ஆச்சரியமான ஒரு வசனம் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அண்ட சராசிரங்களை படைத்த தேவாதி தேவன் வானங்களை அவருக்கு என்று வைத்துவிட்டு பூமியோ வெறுமையாய் இருக்க கூடாது என்று அதை குடியிருப்புகளாக மாற்றினாரா மனுஷன் குடியிருக்கிற அவர் மாற்றினார் கவனியங்கள் வசனத்திலிருந்து உங்களுடைய கவனம் திருப்பப்படாதபடிக்கு நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்கள் வசனத்தை பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆடத்தின் மேல் இருள் இருந்தது நன்றாய் கவனிக்க வேண்டும் இந்த சூழ்நிலையிலே ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் தேவ ஆவியானவர் தேவாதி தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று வெளிச்சத்தை அனுப்புவதற்கு முன்பாக தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் இருளை பிரித்தெடுத்தது வெளிச்சம் நன்றாய் கவனியுங்கள் ஏற்கனவே இருந்த இருளை இருள் என்று அறியும்படி செய்தது தேவனுடைய வாயிலிருந்து பிறந்த வார்த்தை என்ற வெளிச்சம் வெளிச்சம் உண்டாக கடவுதே என்று தேவன் சொன்ன மாத்திரத்தில் வெளிச்சம் உண்டாயிற்று நீங்கள் கவனிக்க வேண்டும் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கர்த்தர் முதலில் உண்டாக்குகிறார் ஏனென்றால் இருள் இருக்கிற இடத்திலே வெளிச்சம் வர வேண்டும் வெளிச்சம்தான் ஒழுங்கின்மைகளையும் தாறுமாறையும் வெறுமையையும் காண்பிக்கிற கதிராக மாறுகிறது ஐயா அம்மா உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஏன் வெறுமை இருக்கிறது இருள் இருக்கிறது ஒழுங்கின்மை இருக்கிறது என்று புரிய வேண்டும் என்றால் முதலாவது வெளிச்சம் அவசியம் வெளிச்சம் இல்லாமல் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை அறிய முடியாதுங்க வெளிச்சமில்லாமல் நீங்களும் நானும் இந்த உலகத்தை இந்த கண்களால் பார்க்க முடியாதது போலவே ஆவிக்குரிய கண்களில் வெளிச்சம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை நாம் அறிய முடியாது நாம் நினைத்துக் கொள்ளலாம் இதை நான் அறிந்துதான் செய்கிறேன் என்னை தெரியாமல் எதுவும் நடக்காது என்று ஆனால் கண்களில் வெளிச்சம் இல்லை என்றால் நாம் தடுமாறுவது இடறுவது எப்படி உண்மையோ அதைவிட உண்மை ஆவிக்குரிய நிலைமையில் நாம் இடறுவது அதனால் தான் ஆண்டவர் இருளை பிரிக்கிற வெளிச்சத்தை பேசினார் இந்த ஒழுங்கின்மை வெறுமை இருப்பது தேவ திட்டம் அல்ல கவனியங்கள் ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுக்குரிய காரியங்கள் எங்கே இருள் இருக்கிறதோ அங்கே ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருக்கும் இது ஆவிக்குரிய அர்த்தம் பிசாசானவன் இருளிலே செயல்படுகிறவன் அவன் அந்தகார லோகாதிபதி இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் மக்களுடைய மன கண்கள் என்றால் இந்த கண்கள் அல்ல அக கண்களாகிய ஆன்மீக கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் இருட்டு பிசாசுக்குரிய காரியம் வெளிச்சம் தேவனுக்குரியது அதனால்தான் உலகத்தின் ஒளியாக இயேசு வந்தார் உலகத்தில் குருடராய் இருக்கிறவர்கள் என்றால் கண்களில் குருட்டு தன்மை அல்ல ஆவியில் குருட்டு தன்மை இந்த குருடராய் இருக்கிறவர்கள் கண்ணு காணும்படியாக நான் வந்தேன் என்று இயேசு பேசினார் பிரிய வெறுமையும் ஒழுங்கின்மையும் மாற வைப்பதே தேவனுடைய திட்டம் என்றால் அந்த திட்டத்தில் மிக பிரதானமாக செயல்படுகிறவர் தேவ ஆவியானவர் நீங்கள் தேவ ஆவியானவருடைய உதவியோடு ஒத்தாசியோடு உங்களுடைய வாழ்க்கையை நடத்த படித்துக் கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமை மாறும் ஒழுங்கின்மைகள் மாறும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் தேவ ஆவியானவரை நீங்கள் துணையாக அனுமதிக்க வேண்டும் அவரை ஆலோசகராக அனுமதிக்க வேண்டும் அவர் இருக்கிறார் ஆனால் அனுமதி நாம் கொடுத்தால்தான் அவர் செயல்படுகிறார் நாம் அவருக்கு இடம் அளித்தால் தான் அவர் இடத்தை எடுக்கிறார் கொடுக்கப்படாத இடத்தில் பலவந்தப்படுத்தி நுழைகிறவர் தேவ அவர் மென்மையானவர் இடம் கொடுத்தால்தான் வருவா வர வளைத்தால் தான் உள்ளேயே வருவா வாசல் படி நின்று கதவைத்தான் தட்டுகிறார் சத்தத்தை கேட்டு அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவருடைய வாழ்க்கையிலே உள்ளே வந்து நான் அவனோட போஜனம் பண்ணுவேன் என்று சொன்னார் பிரியமானவர்களே இது ரிலேஷன்ஷிப் ஒரு உறவின் ஐக்கியத்தின் அடையாளம் இது ஏதோ வந்துவிட்டு போகிற ஆவி அல்ல அவர் தயவாய் கேளுங்கள் நம்முடைய சரீரத்திற்கு ஏதோ ஒரு உணர்வை கொடுத்துவிட்டு போக அவர் ஆராதனையிலே தேவ செய்தியின் வேலையிலே வருவது இல்லை அவர் வருவதற்கு காரணம் நம்மோடு அவர் தாவரிக்க விரும்புகிறார் நம்மோடு கூட ஐக்கியப்பட விரும்புகிறார் நமக்குள்ளேயே இருந்து நம்மை வழிநடத்த விரும்புகிறார் தேவ பிள்ளையே இந்த இருளின் காரியங்களை மாற்றும்படி வந்த அவருடைய வார்த்தை வெளிச்சத்தை உண்டாக்கினது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்றிலே ஒரு முக்கிய குறிப்பை நாம் பார்க்க போகிறோம் மூன்று நான்காவது வசனங்கள் சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மறித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான் என்னாவி என்னில் தியங்குகிறது என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது இருதயம் ஆவி என்று சொல்லப்பட்ட இந்த உள்ளான த இன்மோஸ்ட் பீங் ஆஃப் சம்படி இஸ் கால் தி ஹார்ட் ஆர் ஸ்பிரிட் நன்றாய் கவனிக்க இந்த உள்ளான இருதயமும் ஆவியும் தியங்கி சோர்ந்து போகிற நிலைமை ஒரு மனுஷனுக்கு ஏன் வருகிறது தெரியுமா உங்க ஆவி சோர்ந்து சோர்ந்துருக்கிறதா இந்த காலை வளையலே உங்களுடைய இருதயம் சோர்வு சோர்வு அடைந்திருக்கிறதா தொலைக்காட்சியிலே என்னை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே கவனியுங்கள் உங்களுடைய தியங்கி சோர்ந்து போகிற இந்த ஏன் இப்படி சம்பவிக்கிறது என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற சத்தியத்தின் வழிபாடு உங்களை இந்த நாளிலே விடுதலை செய்ய போகிறதா இருக்கிறது நீங்கள் கவனிக்க வேண்டும் அவர் சொன்னார் இந்த தாவிது சத்ரு என் ஆப்துமாவை தொடர்ந்து இதே தாவிதான் சங்கீதம் இருபத்தி மூன்றிலே சொன்னார் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின் தொடரும் நான் தேவனுடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் சத்துரு தொடரக்கூடாது இதே தாவித ஒரு காலகட்டத்தில் சத்துரு என்னை தொடர்ந்தான் என்று பேசினார் தேவ பிள்ளைகளுக்கு உள்ள சத்தியம் ஏதோ ஒருவருக்கு அல்ல ஜீவனுள்ள தேவனை அறிந்து வாழ்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு கத்தர் வைத்திருக்கிற சத்தியம் ஐயா அம்மா உங்க வாழ்க்கையின் நன்மையும் கிருபையும் தான் ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடர வேண்டும் சத்துரு அல்ல ஆனால் சத்துரு தொடர்ந்து வருவான் என்றால் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் இதைத்தான் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இரண்டாவது வசனத்தில் அவர் பேசினார் ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதிரும் இந்த நீதிமானா இல்லாமல் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை என்பது ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கை அவன் சொல்லுகிறான் ஐயா உலகத்தில் யாருமே நீதிமான் அல்லவே என்னை நியாய்க்கவேசியாதிரம் என்றால் என்ன அர்த்தம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு குற்றங்கள் துரோகங்கள் இருந்தாலும் கிருபையாய் நீர் மன்னித்து உம்முடைய அடைக்கலமாகிய பிரசனத்திற்குள் என்னை வைத்துக்கொள்ளும் கொள்ளும் அப்பொழுது நான் என்ன செய்வேன் பாதுகாப்பாய் இருப்பேன் சத்ரு என்ன செய்ய முடியாது என்னை பின்தொடர கவனிங்க இருள் இருக்கிற எந்த இடத்திலும் சத்ரு இருக்கிறான் சத்ருவின் வேலையை பின் தொடர்வது யாரை தொடர்வான் நன்றை கவனிங்கள் யாரை தொடர்வான் அவனோடு இருக்கிறவர்களை அவன் தொடர வேண்டிய அவசியம் இல்லை எத்தனை பேருக்கு புரிகிறது ஐயோ இந்த அம்மா பேசுற சத்தியம் எல்லாம் எனக்குரியதே இல்லை அதோ அந்த மூலையில் இருக்கிறாரே அவருக்குரியது காரணம் என் வாழ்க்கை சத்ரு தொடரவே இல்லை அவர்களைத்தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறான் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் தான் அபாயமான இடத்தில் இருக்கிறீர்கள் காரணம் சத்ரு யாரை தொடருவான் தாவிதைத்தான் தொடருவான் தாவீது யார் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட பாத்திரம் தேவனுடைய யுத்தங்களை நடத்தும்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் அவனைத்தான் சத்ரு தொடர்ந்தான் ஐயா அம்மா உங்க வாழ்க்கையில சத்ரு தொடரவே கூடாதுன்னா ஒரே ஒரு வழி சத்துருவுக்கு தனாய் நீங்கள் வாழ வேண்டும் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சண்டை வந்து பார்த்துருக்கிறீங்களா வரும் ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொடர்ந்து வருகிற விஷயம் என்றால் என்ன அர்த்தம் முதல்ல அவனை முடிக்காம நான் உட்கார கூடாது அதுதான் தொடர்கிறதின் அர்த்தம் நீ எங்க போனாலும் விட மாட்டேன் ஃப்ரெண்டையா சொல்லுவோம் விரோதியை சொல்லுவோம் சத்ருக்களை சொல்லுவோம் நம்மை பகைக்கிறவர்களுடைய பாஷை அது அவர்கள் தான் பேசுவார்கள் எங்கே போனாலும் மாட்டேன் ஒழித்து விட்டு தான் நிற்பேன் அதுதான் பிசாசு பேசுவாங்க நீங்களும் கற்பனையிலையும் எதிரிலும் அவன் பேசுவதை கேட்போம் என்றால் அப்படித்தான் பேசுவோம் ஐயோ பிசாசு இவ்வளோ கோபமா இருப்பான்னு எனக்கு தெரியாம போச்சு தெரிஞ்சிருந்தா ஏற்கனவே இருப்பனே பிசாசு இவ்வளோ கோபப்படுவான்னு எனக்கு தெரியாது யார் சொன்ன அவன் கோபப்படுகிறவன் மாத்திரமல்ல கொலை மனுஷ கொலை பாதகன் சத்தியம் அவனில் இல்லாதபடினால் அவன் கொலை செய்கிறான் பொய்யை சொல்லியே கொலை செய்கிறான் நன்றாய் இருப்பது போல் வைத்து அழித்து விடுகிறான் ஓ உங்களுடைய வாழ்க்கை சுகித்திருப்பதே உங்களுடைய நோக்கம் என்றால் சத்ருக்கு நண்பனாய் இருந்தே சுகமாய் இருக்க முடியும் தம்பி தங்கச்சி சுகமாய் வைப்பான் அவனுடைய எல்லாம் சரீரத்தின் சுகம் மாத்திரம்தானே கொடுப்பான் ஆனால் ஆத்துமாவை இருளில் வைத்து நசுக்கி தள்ளுவான் முடிவிலை அழிப்பான் காரணம் அவன் ஆத்துமாவுக்கு ஒரு நாளும் இருக்க விரும்ப மாட்டான் இருந்தாலும் அழிப்பதையே முடிவாக வைத்திருக்கிறான் உங்களையும் என்னையும் அவன் நோக்கத்தில் வைத்ததற்கு ஒரே ஒரு காரணம் பின் தொடர்ந்து வந்து நன்றாய கவனிங்கள் தொடர்ந்து வந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி அப்படி என்றால் என்ன அர்த்தம் திரும்பி எழுந்திருக்க கூடாது தரையோடே நசுக்கி வேக காலத்துக்கு முன் மறைத்தவர்கள் போல் நன்றாய் கவனிங்க நேற்று மறிச்சா கூட கொஞ்சம் சரீரம் பாக்கி இருக்கும் வெகு காலத்துக்கு முன் மறித்தால் என்ன ஆகும் எலும்பே தேறினால் பெரிது இந்த நாட்களிலே கவனியங்கள் வெகு காலத்துக்கு முன் மறித்த ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை கொஞ்சமும் நம்பிக்கைக்கு ஏதுமில்லாத வாழ்க்கை என் சத்தியம் இது கருத்து கொடுக்கிற வார்த்தை கேட்கிற அருமை சகோதர சகோதரி உங்களுடைய வாழ்க்கை வெகு காலத்துக்கு முன் மறித்து போன அப்படி என்றால் நம்பிக்கைக்கே ஏது வெளிச்சத்துக்கே வழி இல்லாத நாளை தினத்துக்குரிய நம்பிக்கையை அற்றுப்போன ஒரு வறட்சியின் வாழ்க்கையா இருக்கிறதா இது பிசாசின் திட்டம் அவன் சொன்னான் நீ இருளிலே இருக்க வேண்டும் அவன் இருளிலே என்னை இருக்க பண்ணுகிறான் தாவிது நொந்து போனார் அவர் தேவனை அறிந்தவர் அவர் சோர்ந்து போன வேலையிலே நினைக்கிறார் பூர்வ நாட்களை நான் நினைக்கிறேன் உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன் உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன் என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன் வறண்ட நிலத்தைப் போல் என் ஆத்துமாவும் உண்மேல் தாகமாக இருக்கிறது பிரியமானவர்களே வறட்சியும் வேதனையும் இருளும் தன்னை சுற்றி பொழுதும் தாவிதனுடைய இருதயமோ சோர்ந்து போயிருந்த வேளையிலே கத்தரை நோக்கி பார்த்து கூப்பிட்டது ஐயா வறண்டு போயிருக்கிற இந்த தாகமான நிலத்தை பாரும் நீர் என் நம்பிக்கையா இராவிட்டால் நான் அழிந்து போவேன் பிரியமான இந்த சூழ்நிலையில கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நீங்கள் சத்ரு உங்களை பின்தொடர்ந்து நசுக்கி உங்களுடைய வாழ்க்கையை வெகுகாலத்திற்கு முன் மறைத்தவர்கள் போல் இருளில் வைத்திருக்கிறானா உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் இயேசுக்கு நேராக ஏறிடுங்கள் கர்த்தரிடத்தில் பேசுங்கள் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் பத்தாவது வசனம் அவர் சொன்னார் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும் நீரேயன் தேவன் உடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக ஹலை லோயா உம்முடைய நல்ல ஆவி செம்மையான வழியிலே நடத்துவதாக என்று வரவில்லை கவனியுங்கள் நடத்துவாராக ஹலை லோயா உடைய நல்ல ஆவி அவர் வெறும் ஆவி அல்ல அவர் ஒரு நபர் அவர்களைத்தான் அவர் இவர் நடத்துபவர் என்று பேசுவோம் நல்ல என்னை நடத்துவதாக என்றெல்லாம் சொல்லவில்லை அந்த காலத்திலேயே நடத்துவாராக அவர் நடத்துவார் மகனே மகளே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக் கொள்ளுகிறேன் ஏன் இருளில் செத்த நிலைமையில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு தேவ பிள்ளைக்கு வந்தது என்றால் வழி நடத்துதல் இல்லாமல் போயிருக்கிறது வழி நடத்துதல் அவர் சொல்லுகிறார் நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக ஏனென்றால் ஆண்டவரே கள்ளும் முள்ளும் கரடும் இருக்கிற பாதைகள் பள்ளங்கள் உள்ள பாதைகள் என்னை இடர பண்ணும் என் கால் அடிகளை தடுமாற செய்யுங்க ஆண்டவரே எனக்கு வேண்டி இதெல்லாம் செம்மையான பாதையப்பா ஐயா அம்மா நம்ம ஓட்டுற வாகனத்தை கள்ளும் முள்ளும் கரடும் பள்ளமும் இருக்கிற இடத்தில் ஓட்ட மாட்டோமே வாகனமே சரியாய் ஓட ஒரு வழி சரியாய் வேண்டும் என்றால் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஓடுவதற்கு எவ்வளவு ஒரு நல்ல பாதை தேவையா இருக்கிறது சரீரத்துக்கே இவ்வளவு தேவை இருக்கிறதே பாதுகாப்பு இருக்கிறதே அவசியம் என்று உங்களுக்கு தெரிகிறதே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருளில் இருக்கும் பொழுது வாகனம் நல்ல பாதையில் ஓடியும் பிரயோஜனம் இல்லை ஐயா நீங்க ரோட்ல நல்ல ரோடா பார்த்து உங்க கால்களை வைத்து நடப்பது எவ்வளவு முக்கியம் ஆனால் ஆவிக்குரிய நிலைமையில் இருள் இருக்கிற ஒரு வாழ்க்கையில கால் நல்ல பாதையில் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை ஏன் தெரியுமா ரோடு நல்ல ரோடு தான் ஆவிக்குரிய உங்களுக்கு தெரியல தெரியுது என் கால் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் ஆவிக்குரிய நிலைமையில் நீங்கள் நடக்க தெரியாமல் இருப்பீர்கள் என்றால் உங்கள் சரீரத்தின் நிலைமையில கால்கள் நன்றாய் நடந்தாலும் பிரயோஜனம் இல்லை காரணம் வழி தவறுதல் உண்டாகும் என்றால் வாழ்க்கையிலே அழிவுதான் ஏற்படுகிறது இருள் மாற வேண்டுமே ஏன் இருள் மாற வேண்டும் அது என்னை செத்த நிலைமையில் வைத்திருக்கிறதே அவன் சொல்லுகிறான் ராஜா பேசுகிறார் அவருக்கு இல்லாத வசதி இல்லை அவருக்கு இல்லாத வாழ்வு இல்லை அவருக்கு இல்லாத சரீர சௌகரியம் இல்லை அதை தாண்டி அவருடைய உள்ளம் தீயங்கி சோர்ந்திருக்கும் பொழுது அவருக்கு தெரியும் இது இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கை இந்த இருளில் நான் இருக்கக்கூடாது அதனால் அவர் கேட்டார் ஆண்டவரிடத்திலே ஆண்டவரே நீர் பிரியமானதை செய்ய எனக்கு போதி ஐயம்மா கவனிங்க போதனை இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பு இல்லை கர்த்தர் போதிப்பதினால் தான் பாதுகாப்பே வருகிறது நீங்கள் போதித்தருளும் என்று கேட்கும் பொழுது அவர் போதிப்பா சும்மா இருக்கிறவர்களுக்கு அவர் போதிக்க முடியாது கவனிங்க கேட்கிறவர்களுக்கு அவர் போதிப்பா உங்களுக்கு வழி நடத்துதல் வேண்டுமா கேளுங்க குழப்பம் இருந்தால் பேசுங்கள் அண்டவரே எனக்கு வெளிச்ச வேண்டும் என்று சொன்னால் வெளிச்சத்தை தருவா ஆனால் போதித்தருளும் என்று தான் போதிக்கிறார் ஆவியானவர் அவர்களைத்தான் செம்மையான வழியிலே நடத்துகிறார் பிரியமானவர்களை இந்த ஆவிக்குரிய வழி நடத்துதல் தான் ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வடிவத்தை தீர்மானிக்கிறது உங்களுடைய ஆவிக்குரிய வடிவம் உங்களுடைய ஆவிக்குரிய போதனையில் தான் உண்டாகிறது தேவ நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் எப்படிப்பட்ட பாதையில் நடக்கிறீர்கள் என்பது சரீரத்தின் முடிவு அல்ல ஆவியின் முடிவு இதை கொடுப்பது ஆவியானவரின் போதனை நீங்க சத்தியத்தை அறிய அறிய சத்தியமே உங்களை விடுதலையாக்கும் செம்மையான வழி தன்னால் தெரிய ஆரம்பிக்கும் ஏனென்றால் நீங்களாக கண்டுபிடிக்கப் போவதில்லை அவரே நடத்துவா லோயா நீங்கள் குழம்பவே வேண்டாம் உங்க எதிர்கால திட்டத்தை குறித்து அடிகளை குறித்து உங்களோடு இருந்து நடத்துகிறாரே ஏனென்றால் நீங்கள் போதிக்க சொல்லி கேட்டீர்களே அவர் உண்மையாக இருந்து நடத்தும் பொழுது செம்மையான வழியில் வாழ்க்கை தன்னால் ஓடுங்க கஷ்டப்பட்டு ஓட்ட வேண்டாம் எத்தனை பேருக்கு புரிகிறது கஷ்டப்பட்டு ஓட்டுவதல்ல வாழ்க்கை கர்த்தரால் வழிநடத்தப்படுவதே வாழ்க்கை கஷ்டப்பட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன்றவங்களுக்கு செய்தி கர்த்தரால் நீங்கள் வழிநடத்தப்பட நடத்தப்பட ஒப்பு கொடுங்கள் உங்க உள்ளத்தில் எழும்புகிற கேள்விகளை அவரே அறிவார் நான் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேங்க ஆமா ஓட்டணும் ஒரு நாள் ஏன் தெரியுமா நம்மளை ஓட்டுறவன் பின்னாடி இருந்தான் எத்தனை பேருக்கு தெரிகிறது இன்றைக்கு ஆவிக்குரிய அர்த்தத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டிய நீங்கள் அர்த்தமற்ற ஓடிக்கொண்டிருப்பீர்கள் என்றால் என்ன அர்த்தம் இன்னும் பிசாசு ஓட்டிக்கொண்டு இருக்கிறான் ஓடுகிறவர்களை தான் ஓட்டுவான் கர்த்தரோடு ஒட்டி இருக்கிறவர்களை அவன் நெருங்கவே முடியாது அவர்களை தேவனே நடத்துவார் என்று கவனிகள் இதுதான் சத்தியம் கடந்த வாரத்திலிருந்து அதுக்கு முன்பும் பேசிக் கொண்டிருந்ததை இன்று போதகர் மூலமாகவும் ஆராதனையில் தேவன் உறுதிப்படுத்தினார் வழி நடத்துதலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய வடிவம் வழி நடத்தப்படுவது இதுதான் வார்த்தை கத்துடைய ஆவியானவர் வழி நடத்துகிறவர் அதுவும் போதித்து வழி நடத்துவார் ஏதோ சொல்லாமல் நமக்கே தெரியாமல் நம்மை நடத்துகிறவர் அல்ல நமக்கு போதித்து நம்மை வழி நடத்துவார் அத்தனை அருமையான தேவாவிய நம்ம சொன்னதை கவனிங்கள் யாத்ராகமும் பாதி நான்கிலே நான் விரைவாய் முடிக்க வேண்டி இருக்கிறது எகிப்திலிருந்து தேவன் இஸ்ரவேலரை அணி அணியாய் புறப்பட பண்ணி வழி துவங்கின ஆரம்ப காலகட்டம் ஓ எகிப்தை விட்டு வந்த உடனேயே பார்வோனும் அவனுடைய சேனைகளும் இராணுவமும் அவருடைய தேசத்து ஜனங்களும் பேசிக்கொண்டார்கள் என்ன இவர்களை நாம் போக விட்டது என்ன இவர்களை போக விட்டது ஓ தேவனுடைய பலத்த கரம் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை கொண்டு போய் இருக்கும் பொழுது சத்ருக்கள் பேசிக் கொண்டார்கள் இவர்களை நாம் போக விட்டது என்ன நீ எங்க போக விட்ட போக விடும்படி செய்தார் கத்த இவர்கள் இப்படி பேசிக் கொள்வதே அர்த்தமற்றது நீ எங்க போக விட்டாய் நீ விட மாட்டாய் பார்வன் எங்கே போக விட்டான் விட மாட்டான் ஆனால் போக விடும்படி கர்த்தர் செய்தா அப்பா தயவு செய்து போய்விடு என்று சொல்லும்படி போக விட்டா என்ன வேண்டுமானாலும் தருகிறேன் போய்விடு இப்படி பிசாசு சொன்னா எப்படி இருக்கும் உனக்கு என்ன வேண்டுமானாலும் தருகிறேன் என்னை விட்டு போய்விடு என்னை விட்டு விடு நீ போய்விடு இங்க அநேகர் வித்தியாசமாக பேசுகிறாள் உனக்கு என்ன வேண்டுமானாலும் தருகிறேன் என்னை விட்டு போய்விடு பிசாசு உங்களை பகைக்கிற சத்துருக்கள் பேச வேண்டும் போய்விடு நீங்க கொடுத்து பேலன்ஸ் டீல்லாம் வாங்கக்கூடாது கவனிங்க எனக்கு ஆச்சரியம் இவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் உடனே முடிவு செய்தார்கள் பார்வோனும் அவர்களுடைய ராணுவமும் குதிரை வீரர்களும் சேர்ந்து இவர்களை பிடிக்க வேண்டும் பின்பாக ஓடுவோம் என்ன ஆச்சரியம் பாருங்கள் ஓடி வர்றத முதல்ல பார்த்தவர் ஆண்டவர் தான் இரண்டாவதாக பார்த்தவர்கள் அவருடைய ஜனங்கள் பார்த்த உடனே அலறி விட்டார்கள் எகிப்திலிருந்து தப்பினோம் பிழைத்தோம் என்று நினைத்தோம் பின் தொடர்ந்து வருகிறது ராணுவம் எல்லாவரையும் கொன்று போட போகிறார்கள் இதற்காக தேவன் நம்மை தப்புவித்தார் என்று பயந்து போனார்களாம் எங்க ஆச்சரியம் பாருங்கள் பதினெட்டிலே இதில் பதினேழை கவனிங்கள் எகித்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் அவன் வரட்டும் வரும்படி அனுமதிப்பேன் ஏன் அனுமதிப்பேன் தெரியுமா நான் மகிமைப்பட வேண்டும் அவர் சொன்னவர் சொன்னார் இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கத்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் அலையிலோயா இப்ப பிரச்சனையே அவன் ஆண்டவரை அறியணும் அதற்காக சில காரியங்களை கத்தர் செய்யணும் இப்ப கவனிகள் இதுல மாட்டிக்கொண்டது நம்முடைய மக்கள் ஆண்டவருக்கும் அவனுக்கும் ஏதாவது இடையில யார் இருந்தார்கள் ஆ இருந்தார்கள் அப்பாவி மக்கள் என்று நினைக்காதிருங்கள் அவ்வளவு பாவமும் நிறைந்தவர்கள் போலவே ஆனாலும் இரக்கத்தில் சிறந்தவர் தேவனாய் இருந்தார் நமக்கு இருக்கிறது போலவே அதே ஆண்டவர் ஆயிற்றே கவனிங்கள் இதில் அவர் சொன்ன விஷயம் ஆச்சரியம் பத்தொன்பது அப்பொழுது அப்பொழுது சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு நடந்தார் அவர் தேவ தூதனானவர் தெளிவாய் வேதம் சொல்லி இருக்கிறது ஆனால் ஆவியானவர் எங்கே இருந்திருப்பா கவனிங்கள் வழி நடத்துகிறவர் ஆவியானவர் இவர் விலகி பின்னே சென்ற பிறகு அவர்களுக்கு முன் இருந்த ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது மேக ஸ்தம்பம் என்றால் என்ன அன்று இருந்த மேக ஸ்தம்பம் இன்று எனக்கு உண்டா அன்று இருந்த மேக ஸ்தம்பத்தின் அக்கினி பிரகாசம் இன்று எனக்கு உண்டா போன வாரம் உண்டு என்று கத்த சொல்லி இருந்தாரே ஏசையா நான்கு ஐந்திலே சொன்னாரே அவருடைய சீயோன் மலையில் மேலுள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலிலே மேகத்தையும் இரவிலே கொழுந்துவிட்டு அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவா இது இன்றும் நடக்கிற காரியம் ஆண்டவர் செய்த ஒரு விஷயம் எனக்கு ஆச்சரம் மேகஸ்தவம் போய் பின்னாடி நின்று கொண்டது இருபதாவது வசனம் அது எகிப்தீரின் சேனையையும் இஸ்ரவேலரின் சேனையையும் ராமுழுவதும் ஒன்றோடு ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது சத்ரு பின்பாக வரலாம் ஆனால் சத்ரு உங்களிடத்தில் சேராதபடி தடுத்து நிறுத்துகிற வல்லமை தேவனுக்குரிய வல்லமை அது பொதுவான தேவனுக்குரிய வல்லமை அல்ல தேவ ஆவியானவரின் வல்லமை தேவ ஆவியானவரின் வல்லமை ஒரு தேவ பிள்ளை தேவ அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கும் பொழுது அந்த அபிஷேகத்துக்கு நேராக எத்தனை ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும் வாய்க்காமல் போகும் அந்த அபிஷேகத்துக்கு எதிராக எந்த பிசாசின் சூழ்ச்சியும் வாய்க்காமல் போகும் அந்த அபிஷேகத்துக்கு நேராக அவன் வர நினைத்தாலும் வர முடியாமல் போகும் கவனியுங்கள் இது இரண்டும் சேர முடியாதபடி இடையில் வந்தார் அப்பொழுது என்ன நடந்தது எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது இருந்தது இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிறார் இஸ்ரவேலுக்கு அது இரவா இருந்த நேரத்தில் வெளிச்சமானதா ஐயா உங்களையும் என்னையும் இருள் சூழ்ந்து கொள்ளும் என்றாலும் இரவும் இருக்கும் காரணம் அவருக்கு இருளும் பகலும் சரி இரவும் அவரை அந்தகாரப்படுத்தாது நீங்கள் தேவ பிள்ளையா இருந்து தேவனுடைய வழிநடத்தலுக்கு நடத்தலுக்கு கொடுத்த சகோதரி என்றால் சகோதரன் என்றால் உங்களை சுற்றி இருள் இருந்தாலும் இருளையும் வெளிச்சமாக்குகிறவர் உங்களோடு இருப்பார் ஆனால் உங்களுடைய சத்துருக்களுக்கோ வெளிச்சத்தை உங்களுக்கு தந்த அதே மேக ஸ்தம்பம் அந்தகாரமாகும் அந்தகாரமாகும் கவனிங்க கத்தரை அறிந்த பிள்ளைகளுக்கு அவர் வெளிச்சம் கத்தரை அறியாதவர்கள் இன்னும் அந்தகாரத்தில் தான் இருக்கிறார்கள் பிரிய இது இது ஏதோ ஒரு செயல்படுத்தி காட்டின ஒரு அடையாளம் என்று நீங்கள் நினைக்கலாம் இன்று புதிய ஏற்பாட்டு விசுவாசியே உங்களுக்கும் எனக்கும் இதை தாண்டின ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு என்ன அர்த்தம் அதையும் அவரே சொல்லி இருக்கிறார் யாத்திராகவும் பதிமூன்று இருபத்தி ஒன்று அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும் எல்லாரும் பேசுங்கள் வாய்களை திறந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள் வழி வழி நடக்க 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 கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை நடத்த நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றா கரங்களை தட்டி கத்தருக்கு மகிமே கூட நன்றாய் கேளுங்கள் ஏதோ அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் என்ற ஒரு ஸ்தம்பத்தை வைக்கிறவர் கர்த்தர் அல்ல கவனிங்க நிறைய நேரம் நம்ம ஆண்டவர் அப்படிதான் நினைத்துக் கொள்ளுகிறோம் ஏதோ ஒரு ஸ்தம்பத்தை வைத்துவிட்டு அவர் எங்கே இருந்து நடத்தினார் இல்லை அவர்களை வழி நடத்த அவர்களுக்கு வழி காட்ட அவர் மேகஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் இருந்து அவர்களை நடத்தினார் அப்படி என்றால் அது தெய்வ ஆவியானவரின் பிரசன்னம் தேவ ஆவியானவருடைய பிரசன்னம் நிறைந்த சபைக்குத்தான் அவர் வழி நடத்துதலை கொடுத்து வந்தார் மேகம் தேவ ஆவியானவருக்கு அடையாளமாய் கொடுக்கப்பட்டது என்பதற்கு நான் வருகிற வாரங்கள் தேவன் அனுமதிக்கிறபடி பேசுவேன் கத்துடைய வார்த்தை எதிலும் முரண்பாடாய் வருவது இல்லை அவர் மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் இருந்து அவர்களை வழி நடத்தினார் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறவர் அவர் மேகமாயும் அக்கினியாயும் வெளிப்படுகிறவர் என்றும் வசனத்தை நாம் பார்த்து வருகிறோம் ஆனால் அவர் பிரசனர் அவர் ஒரு நபர் அவர் ஆண்டவர் அவர் வழி நடத்துகிறவர் நடத்தி கொண்டு போனார் அதனால்தான் சத்துருக்கள் பின்தொடர்ந்து வந்தாலும் அவர்களோடு இணைய முடியவில்லை சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையிலே முக்கியமான பாதுகாப்பு ஆண்டவருடைய வழி நடத்துதில் தான் இருக்கிறது கர்த்தர் வழி நடத்தும்படி நீங்கள் ஒப்பு கொடுங்கள் எனக்கு ஆச்சரியம் ஏதோ ஒரு பிரசனத்தையும் ஸ்தம்பத்தையும் காட்டிவிட்டு தான் இருக்கிறேன் என்று சொல்ல அவர் வரவில்லை அவர்களை வழி காட்டும்படி வழி நடத்தும்படி வந்தா எனக்கு ஆச்சரியம் அப்படி வந்தவர் இருபத்தி இரண்டு பகலிலே ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்கள் இடத்திலிருந்து விலகி போகவில்லை கர்த்தர் கூடவே இருக்க விரும்புகிறவர் எத்தனை பேருக்கு புரிகிறார் கூடவே இருக்க வேண்டும் என்று விரும்பினார் ஏதோ ஒரு கூடாரத்தில் இருந்து கொண்டு தன்னை வெளிப்படுத்தினார் என்று நினைக்கிறீர்களா அவர் கூடவே இருக்க விரும்பினபடியினால் தான் கூடாரத்தையும் இடையிலே போட வைத்தார் காரணம் அவருடைய பிரசனத்தை காட்ட அவர் விரும்பினார் பிரியமானவர்களே விலகி போகவில்லை இன்னைக்கு நீங்கள் நான் சொல்லுகிற முக்கிய குறிப்போடு இன்று முடிக்கிறேன் பின் தொடர்கிற சத்ருவை கத்த உங்களை தொண்டாதபடிக்கு உங்களிடத்தில் நெருங்காதபடிக்கு அனுமதிக்காதபடிக்கு இடைபட வேண்டுமா ஒரே ஒரு விஷயம் யாத்ராகவும் பதிமூன்று இருபத்தி ஒன்று உங்கள் வாழ்க்கைய என் வாழ்க்கையை மாற வேண்டும் இரவும் பகலும் அவர் உங்களை வழி நடத்துகிறாரா சகோதரா இரவும் பகலும் அவர் உங்களை வழி நடத்துகிறாரா சகோதரி ஏதோ ஒரு நேரம் வழிநடத்த அனுமதித்துவிட்டு இன்னொரு நேரம் உங்கள் வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா சத்ருவுக்கும் உங்களுக்கும் இடையிலே அவர் வர முடியாமல் போகும் என் கூடவே இருக்கிறவர் தான் செய்கிறார் என் பின்பாக வர சத்ருவுக்கு இடையிலே அவர் போய் நிற்கிறார் ஏனென்றால் அவர் என் கூடவே வருகிறவர் நீங்கள் கூடவே வர அவரை அனுமதிக்காத பட்சத்தில் பின்தொடர்கிற சத்ருக்கும் உங்களுக்கு இடையிலே அவர் போய் நிற்க முடியாது ஏதோ பாதுகாப்பிற்காக பயன்படுத்துகிற ஒரு ஆண்டவர் அல்ல அவர் உங்களோடவே இருந்து வழிநடத்த விரும்புகிறான் வழிநடத்தி வரும் காலத்தில் ஒரு சத்ரு என்னை தொடருவதை அவர் அறிவார் என்றால் அவரே போய் இடையிலே நிற்பா என்னை எந்த சத்ருவும் தொடக்கூட முடியாது அது மாத்திரமல்ல என் கண்களாலேயே என் சத்ருக்களுக்கு வரும் பாலனை நான் காண்பேன் என்று வேதம் சொல்லுகிறது வலது பக்கத்தில் சொல்லுங்க இடது பக்கத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது என் கண்களால் மாத்திரம் நான் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை நான் காண்பேன் ஹாலைலூயா கரங்களை தட்டி கத்தருக்கு மகிமை கொடுப்போம் வெறும் புரொடெக்ஷனுக்காக தேவனை நீங்கள் நோக்கி கூப்பிடக்கூடாதுங்க இயேசு ஏதோ பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு பாதுகாப்பின் ஆண்டவர் என்று நினைப்பிகள் என்றால் அந்த பாதுகாப்பு எதனால் வந்தது என்றும் நீங்கள் அறிய வேண்டும் கூடவே இருந்தவர் வழிநடத்தினவர் பாதுகாப்பை தானாகவே கொடுத்தா அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் ஒரு தேவப்பிள்ளையின் வாழ்க்கை வழி நடத்த அனுமதித்தால் உங்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பும் தானாகவே வரும் நீங்கள் பயப்பட வேண்டிய சத்ருக்கள் உங்களை கண்டு பயந்து பின்வாங்குவார்கள் வாங்குவார்கள் ஹாரம் அவர்களுக்கு வெளிப்படும் ஹாலலோயா வெளிச்சமா உங்களுக்கு வெளிப்படும் இந்த காலை வேளையில கர்த்தாவே இந்த ஆலோசனைக்கு என்னை விட்டு கொடுப்பேன் என்று சொல்லுகிற உன்னை வாழ்க்கையிலே கர்த்தர் கோணலை செம்மையாக்கப் போறுகா சில பேருடைய வாழ்க்கையில பின்தொடர்ந்து வருகிற சத்ருவுக்கும் உங்களுக்கும் இடையில் அவர் வந்து நிற்க போகிறார் உங்களுடைய இரவை வெளிச்சமாக்க போகிறார் எத்தனை பேருக்கு அந்த வெளிச்சம் வேண்டும் அப்பா நான் ஏதோ பாதுகாப்பிற்கு மட்டும் உம்மை கூப்பிட்டு விட்டு என் சொந்த வழியில் வாழ்ந்து விட்டேன் ஐயா தேவ ஆவியானவரை ஏதோ என்னை காப்பாற்றுங்க சொல்லி வல்லமைக்காக மாத்திரம் ஜபித்து விட்டு வழி நடத்துதலை நான் கேட்காமலேயே போய்விட்டேன் என்னோடு சொல்லி போதிக்க அனுமதிக்காமல் வாழ்ந்து விட்டேன் ஆனால் இன்றையிலிருந்து என்னோடு பேசுங்கப்பா எந்த குழப்பம் கஷ்டம் என்றாலும் நான் உம்மோடு பேச விரும்புகிறேன் நீர் எனக்கு போதனை கொடுக்கும்படி நான் விரும்புகிறேன் என்னை செம்மையான வழியிலே நடத்துவீராக ஹலேயா எழுந்த நிற்கலாம் கர்த்தரோடு இன்று பேச என்று சொல்லுகிறவர்கள் விசேஷமாக தேவ ஆவியானவரோடு பேச போகிறீர்கள் இது வெறும் பேச்சல்ல ஆவியானவரோடு பேசுகிற ஒரு சம்பாஷனை நான் சொல்வதை நன்றாய் கவனியுங்கள் சில குறிப்புகள் நான் கொடுக்கிறேன் அதை மாத்திரமே தேவ தொடுதல் வரும் பொதுவாக இயேசுவே கர்த்தாவே அப்படி என்று பேசாமல் தேவ ஆவியானவரை பார்த்து பேச வேண்டும் என்றால் ஆவியானவரிடத்தில் தனிப்பட்ட நிலைமையில் பேசுங்கள் பரிசுத்த ஆவியானவரே உண்மை நான் மனதார வரவேற்கிறேன் என் வாழ்க்கை நான்தவராய் போதிக்கிறவராய் இருக்கிற உண்மை நான் மதிக்கிறேன் என் வாழ்க்கையை விட்டு கொடுக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பேசும் பேசும்பொழுது அவர் இயேசுவைத்தான் மகிமைப்படுத்துவார் ஆனால் கண்களை மூடி பரிசுத்த ஆவியை நீங்கள் வரவேற்று பேசுங்கள் பார்ப்போம் அவரை அப்ரிஷியேட் பண்ணுங்க ஹலை லூயா உம் தெவா ஜின்றோ உம் வல்லமையா என்னை நீரைத்து நீர் ஆளுகை செய்ய இருக்களை வைத்தி சொல்லுங்க எல்லாரும் ஓ கியா உம் பிரசன்ன தெய்வா ஜிக்கின்றோ உம் வல்லமையா என்னை நீரைத்து நீராழுகை செய்யும் உம் வல்லமையா என்னை நீரைத்து சொல்லுங்க நீராழுகை செய்ய ஜீவத்தண்ணி நீரை Jeeva Tani Mire, Alleluia, Pagam, the Kumute Allosana Catare, Allosana Catare, Iralgae Oh Jeeva Tani.

உமியாரவரா நீரா செய்யு என் வாழ்வில் தெய்வமே நீராலு செய்யு வயலத்திறந்து எல்லாரோ ரெ மமாமாம சப்தங்களில் மட்டும் ஓ மா

ஜலத்தின் மீது வாடிக்கொண்டிருந்தவரே கரிய கத்தரை ஆவியான தேவ ஜனமே வாயில கத்தரை ஆவியான ஓ ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை

ஆலோசனை ஆலோசனை காத்தரே நீராலுகை செய்யு ஒரு முறையாய்கூட ஓ கேளுங்க ஜீவ தண்ணி

பிரேத உய உற உங்களை விட்டு கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஆளுகை செய்யும் எங்களை ஆளுகை செய்யும் ஐயா என் எண்ணங்களை ஆளுகை செய்யும் என் வார்த்தைகளை ஆளுகை செய்யும் என் அடிகளை ஆளுகை செய்யும்

Oh, thank you, Holy Spirit. Hikar Panikiro. Jesus, what a beautiful name! Truth revealed, my future sealed, healed my pain. From shame, forgiveness and நம்முடைய உண்மையான வடிவம் என்ன என்பதை குறித்ததான ஒரு காரியத்தை ஒவ்வொரு தெய்வ பிள்ளையும் அறிந்திருப்பது மிக முக்கியமான காரியம் எப்படி நம்முடைய சரீர பிரகாரமான வடிவத்தை நாம் கண்ணாடியிலே பார்த்து அறிந்து கொள்ளுகிறோமோ அதைவிட முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய ஆவிக்குரிய வடிவத்தை அறிந்து கொள்ளுகிறதான அவசியம் ஆவிக்குரிய வடிவம் ஒரு மனுஷிக்கு மனுஷனுக்கு தெரியவில்லை என்றால் வாழ்க்கையில் சரீர பிரகாரமாக எந்த ஒரு வடிவம் இருந்தாலும் இந்த சரீரத்தை கொண்டு ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும் ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையிலே இந்த சரீரத்தை கொடுத்த தேவன் சரீர வாழ்வுக்காக மாத்திரம் நம்மை அழைக்கவில்லை இந்த சரீரத்திற்குள்ளாக ஒரு ஆவியின் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் இந்த ஆவியில் இருக்கிற ஜீவன் தான் சரீரத்திற்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்திருக்கிறது இல்லை என்றால் இந்த உலக வாழ்க்கையில் ஜீவனோடு இருப்பதற்கு அர்த்தமில்லை வெறும் சரீர பிரகாரமான வாழ்க்கைக்கு நீங்களும் நானும் அழைக்கப்படவில்லை என்பதினால்தான் ஏசு நம்முடைய வாழ்க்கைக்கு வந்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார் பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்திலே ஒரு ஆளுக்கு ஒரு மனுஷனுக்கு நபருக்கு ஆவிக்குரிய நிலைமையில் அர்த்தம் வெளிப்படுகிறது இதுவரையிலும் சரீரத்திற்காக உலகத்திற்காக உலக நோக்கங்களுக்காக ஓடின ஒரு நபர் ஆண்டவருடைய தொடுதல் வந்தபடியினாலே பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை தங்களுக்குள் பெற்றுக்கொண்டபடியினாலே இந்த உலகத்தில் வாழ்வதின் அர்த்தத்தையும் பெற்றுக் எத்தனை பேருக்கு புரிகிறது நீங்களும் நானும் அந்த அர்த்தத்தை அறியாமல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறோம் என்றால் என்ன அர்த்தம் இன்னும் ஆவியானவருடைய வல்லமையை ருசிக்கவில்லை என்ற அர்த்தம் ஆவியானவருடைய வல்லமை வருவதற்கு முன்பாக ஆவியானவருடைய பிரசன்னம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் பிரசன்னத்தை உணர முடியாத இடத்திலே வல்லமை உணர முடியாது தேவ பிள்ளையே நீங்கள் ஆவியின் வல்லமை என்றால் என்ன என்றே அறியாத ஒரு வாழ்க்கையில் இருப்பீர்கள் என்றால் ஏனென்றால் சரீரத்தில் பலவீனம் இருக்கலாம் பலனாயும் இருக்கலாம் ஆனால் இந்த சரீரத்தால் சாதிக்கக்கூடியவர்களை வேதம் எழுதவில்லை சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது ஆனால் ஆவிக்குரிய காரியங்கள் நித்திய பிரயோஜனம் உள்ளது அதனால் நித்தியத்திற்குரிய காரியங்களை இந்த சரீரத்தின் மூலமாக தேவ ஆவியானவர் உங்களை கொண்டு இந்த உலகத்தில் செய்ய திட்டம் வைத்திருக்கிறார் இந்த ஆவிக்குரிய வடிவத்தை பெறாமல் அறியாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கை வீணான வாழ்க்கை நீங்கள் கத்தருடைய பிரசனத்தை ருசிக்கிற ஒரு நபராய் இருப்பீர்கள் என்றால் அந்த பிரசனத்தில் வருவதுதான் தேவனுடைய வல்லமையும் கூட ஆனால் பிரசனத்தையே அறியாத ஒரு நபருக்கு ஆவியின் வல்லமை கொடுக்கப்பட முடிவது இல்லை இந்த காலை வேளில இப்படிப்பட்டவருடைய ஒரு தற்சொரூபத்தை நாம் அறிய வேண்டும் என்றால் வசனத்தை நாம் கவனிக்க இருக்கிறது என்றால் வசனம் இல்லாமல் வடிவம் வெளிப்படுவது இல்லை எப்படி ஒரு சரீரத்திற்கு ஒரு கண்ணாடி அவசியமா இருக்கிறதோ அப்படியே ஆவிக்குரிய வடிவத்தை எடுத்து காட்டுகிற ஒரே கண்ணாடி தேவனுடைய வசனம் நீங்களும் நானும் இந்த வசனத்தை சந்திக்கும் பொழுது தேவனுடைய சுவாச காற்றையே சந்திக்கிறோம் ஏனென்றால் அவருடைய சுவாசமே இந்த வசனங்களை எழுதி இருக்கிறது ஒரு நபர் இந்த வசனத்தை சந்திக்கிற இடத்திலே தேவனுடைய சுவாச காற்றை சந்திக்கிறீர்கள் அந்த சுவாச காற்று உங்களுடைய ஆவியிலே உணர்வை கொடுக்கிற ஒரு சுவாசமாய் இருக்கிறது அந்த ஆவியில் உணர்வை பெற்றவர்கள் தான் ஆவியின் வடிவத்தையும் பார்க்கிறார்கள் உணர்வில்லாத இருதயத்திற்கு ஆவிக்குரிய வாழ்க்கையின் வடிவம் என்ன என்று தெரியாது தேவப்பிள்ளையே உடைய சரீரத்தையே பார்த்து பார்த்து பழகி சரீரத்திற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபரா இருந்தால் உங்களுக்கு இந்த செய்தி நீங்கள் ஆவிக்குரிய வடிவத்தை அறிந்தாக வேண்டும் எது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான வடிவம் We have to know our shape spiritually. ஆவிக்குரிய வடிவத்தை அறியவில்லை என்றால் வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிடும் காரணம் சரீரம் ஒன்றும் செய்ய முடியாது பிரியமானவர்களே அது அழிவை தேடி போகிற ஒரு காரியம் நாளுக்கு நாள் அது அழிந்து கொண்டிருக்கிறது அது அழியத்தான் போகிறது ஆனால் அழியாமை உள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இந்த சரீரத்தில் வாழாவிட்டால் கத்த சுவாசத்தை நாசில் வைத்ததற்கு மாத்திரமல்ல உங்கள் ஆவியில் அவருடைய வல்லமையை கொடுத்ததற்கும் அர்த்தமில்லாமல் இல்லாமல் போய்விடும் காலை வேளையில் உங்களுடைய வாழ்க்கை ஒரு அர்த்தத்தில் இல்லாதது போல வெறுமையில் இருக்கிற ஒரு வாழ்க்கையாய் ஒழுங்கற்று இருக்கிற ஒரு பாதையா இருக்கிறதா தேவ பிள்ளையே கவனியங்கள் சத்தியம் நம் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற இடத்தில் இருந்தாலும் இதை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் வாழ்க்கையிலே நாளை அல்ல இன்றே ஒரு புதிய ஆரம்பம் துவங்கப் போகிறது என்று ஆவியானவர் சொல்லி இருக்கிறார் எல்லாருக்கும் அல்ல இதை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய உள்ளங்களிலே சிலருக்கு தனியாத ஒரு தாகம் இருக்கிற வாழ்க்கை குறித்து ஒரு திருப்தி இல்லை எதிர்காலத்தில் இப்படி நீங்கள் முடிவடைய விரும்பவில்லை உடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை நீங்கள் வாஞ்சித்து வந்திருக்கிற இருப்பீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைபட போகிறார் அவர் இடைபடும் பொழுது சத்தியத்தோடு தான் வருவார் ஏனென்றால் அவர் சத்திய ஆவியானவர் நன்றாய் கவனிங்கள் அநேக முறை ஆவியானவரை நாம் நினைத்துக் கொள்ளும் பொழுது ஏதோ நம்முடைய சரீரத்தை தொடுகிற ஒரு அக்கினியை போல நம்முடைய சரீரத்தை மெய்ச்சு வைக்கிற ஒரு பணியை போல இல்லை என்றால் நம்முடைய தலை முதல் கால்வரை கடந்து செல்கிற ஒரு மின்சாரத்தை சக்தியை போலத்தான் நினைக்கிறோம் அவர் சக்தி அல்ல மின்சாரம் அல்ல பணி அல்ல அக்னி அல்ல அவர் ஒரு நபர் ஆழத்துவம் உடையவர் அவர் ஆண்டவர் தெளிவாய் வேதம் சொன்ன விஷயம் நான் வசனத்தை சொல்லும் பொழுது என்னை கவனியுங்கள் ரெண்டு குருந்தியர் மூன்று பதினேழு என்னை பாருங்கள் என்று சொன்னேன் கவனத்தை சிதறவிட வேண்டாம் கர்த்தரே ஆவியானவர் இதை எத்தனையோ முறை படித்தேன் நான் இப்பொழுது படிக்கும் பொழுது எத்தனை வல்லமையான சத்தியம் கர்த்தரே ஆவியானவர் ஆவியானவர் கர்த்தர் கர்த்தரோ ஆவியானவர் அல்ல கர்த்தரே ஆவியானவர் தன்மை உடைய ஒரே தேவன் அதுதான் அவருடைய தன்மை உடைய ஒரே தேவன் கர்த்தரே ஆவியானவர் அநேக கிறிஸ்தவர்கள் இன்னும் ஆவியானவரை குறித்த சரியான அறிவில்லாதபடியினால் தோல்வியுற்ற வாழ்க்கையில் இருக்கிறார்கள் பரிபூர்ணப்படாமல் இருக்கிறார்கள் பரிதபிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறார்கள் ஜெயிக்க வேண்டியவர்கள் தோற்றிருக்கிறார்கள் பலன் கொடுக்க வேண்டிய பலன் கொடாதிருக்கிறார்கள் நிரம்பி இருக்க வேண்டியவர்கள் இருக்கிறார்கள் சந்தோஷப்பட வேண்டியவர்கள் நிம்மதியுகிறார்கள் காரணம் ஆண்டவராகிய ஆவியானவரை ஏதோ ஒரு ஆவி என்று நினைக்காதிருங்கள் அவர் ஒரு நப அவர் ஒரு நப அவர் ஆண்டவர் என்றால் அவர் ஒரு நபர் என்றால் அவர் பழக விரும்புவார் பேச விரும்புவார் ஐக்கியம் வைத்துக் கொள்ள விரும்புவார் இருக்க விரும்புவார் ஆலோசனை கொடுக்க விரும்புவார் உங்களோடு நெருங்கி பழக விரும்புவார் உங்களுடைய பேச்சுவார்த்தைகளை எதிர்பார்ப்பார் நீங்கள் அவரோடு பேச வேண்டும் என்று காத்திருக்கிறார் ஏதோ இங்கே உங்களுக்கு ஒரு அனுபவத்திற்காக ஆவியானவர் வந்து நீங்கள் வெளியே போகும்பொழுது இங்கேயே இருக்கிறவர் என்று நினையாதிருங்கள் ஆண்டவருடைய ஆராதனையின் வேலையில் அவருடைய பிரசன்னத்தை உணர்வது ஏதோ சபையின் நான்கு சுவற்றுக்குள் நடக்கிற அனுபவம் என்று நினையாதருங்கள் தெர் இஸ் நதிங் கால் செக்குலர் லைஃப் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லைஃப் யூ மாஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் தெர் இஸ் நதிங் கால் செக்குலர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஏதோ ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது இங்கு வந்து அனுபவிப்பது போலவும் உலக வாழ்க்கை என்பது அங்கு போய் அனுபவிப்பது போலவும் நம்முடைய வாழ்க்கையிலே விடுகிற தேவன் அல்ல பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு பங்கிலும் இருக்க விரும்புகிறார் நம்முடைய ஒவ்வொரு அங்கத்திலும் இருக்க விரும்புகிறார் நம்முடைய ஒவ்வொரு அணுகுமுறையிலும் இருக்க விரும்புகிறார் நம்முடைய ஒவ்வொரு வழி நடத்தப்படுகிற அடியிலும் இருக்க விரும்புகிறார் காரணம் பரிசுத்த ஆவியானவர் என்பது ஒரு நப ஆவி நீங்கள் அறிய வேண்டும் இவர் திரித்துவ தேவன் உங்களோடும் என்னோடும் இருந்து ஆலோசனை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையின் தேவனாக இருக்க விரும்புகிறவரோடு நீங்கள் பேச வேண்டும் பழக வேண்டும் அவரை துணையாக வைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் மகனே மகளே ஏதோ உங்களுடைய வாழ்க்கை செகுலர் லைஃப்ல ஒரு மாதிரியாகவும் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு மாதிரியாகவும் இருப்பது தேவனுடைய திட்டமே அல்ல அது உங்கள் வடிவமும் குறித்ததான நாலேஜ் இல்லாமல் போனதற்கு காரணம் ஆவியானவரை குறித்ததான நாலேஜ் இல்லை நன்றை கவனிங்கள் இங்கே இருக்கிறவருடைய பிரசனம் உங்களோடவே வருகிறார் இதே பிரசனத்தோடவே அவர் வர விரும்புகிறார் இதே அக்னியோடயே உங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட விரும்புகிறார் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி வேலையில் இருந்தாலும் சரி பிரயாணப்பட்டாலும் சரி ஓ அவர் உங்களோடு இருக்க விரும்புகிறார் நீங்கள் பேசுகிற சம்பாஷணையில் கலந்து கொள்ள விரும்புகிறா அவ்வளவு நெருக்கமான ஒரு அன்பின் நபராக ஆலோசகராக இருக்கவே அழைக்கப்பட்டவர் ஆவியானவர் என்ற அந்த தேவன் இந்த காலை வேலையில் அப்படிப்பட்டவரை அறியாதபடிக்கு உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அநேக வருடங்கள் ஓடி இருந்தால் அதில் நானும் ஒருவளாகவே இருந்திருக்கிறேன் ஆனால் அவரை நீங்களும் நானும் அர்ப்பணித்து அவரை யாசிக்கும் பொழுது அவரை வேண்டி நிற்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்முடைய துணையாளராக இருப்பது மாத்திரமல்ல இயேசுவை என்று நமக்குள் நம் மூலமாய் மகிமைப்படுத்துகிறவராகவுமே இருப்பா காரணம் அவருடைய வேலையை இயேசுவை மகிமைப்படுத்துவது நன்றை கவனியுங்கள் இவருடைய தொடக்கத்தை அறிய வேண்டும் என்றால் தொடக்கத்தையே பார்க்க வேண்டும் ஆதியாகமும் முதலாவது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள் இன்று ஆவிக்குரிய வடிவத்தின் முக்கிய சாராம்சத்தை பரிசுத்த அவர் நமக்கு வேறு பிரித்து காட்டுவார் ஆதியாகமும் ஒன்றிலே ஒன்று இரண்டாவது வசனங்களை நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் could குட் பி the Holy ஸ்பிரிட் வாஸ் present. நன்றாய் கவனிங்கள் ஒரு சிருஷ்டிப்பு என்று துவங்குவதற்கு முன்பாகவே இருந்தவர் தேவ ஆவியானவர் அவனை குறித்து பேசும்புது இருக்கிறார் அதே இடத்திலே இதையும் வசனங்கள் ஏராளமாய் வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிறது ஆனால் இன்று தேவ ஆவியானவரை குறித்து நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம் ஆச்சரியமான ஒரு வசனம் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அண்ட சராசிரங்களை படைத்த தேவாதி தேவன் வானங்களை அவருக்கு என்று வைத்துவிட்டு பூமியோ வெறுமையா இருக்க கூடாது என்று அதை குடியிருப்புகளாக மாற்றினாரா மனுஷன் குடியிருக்கிற ஸ்தலமாக பூமியை அவர் மாற்றினார் கவனியங்கள் வசனத்திலிருந்து உங்களுடைய கவனம் திருப்பப்படாதபடிக்கு நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்கள் வசனத்தை பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆடத்தின் மேல் இருள் இருந்தது நன்றாய் கவனிக்க வேண்டும் இந்த சூழ்நிலையிலே ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருந்தார் தேவ ஆவியானவர் தேவாதி தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று வெளிச்சத்தை அனுப்புவதற்கு முன்பாக தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் இருளை பிரித்தெடுத்தது வெளிச்சம் நன்றாய் கவனியுங்கள் ஏற்கனவே இருந்த இருளை இருள் என்று அறியும்படி செய்தது தேவனுடைய வாயிலிருந்து பிறந்த வார்த்தை என்ற வெளிச்சம் வெளிச்சம் உண்டாக கடவுதே என்று தேவன் சொன்ன மாத்திரத்தில் வெளிச்சம் உண்டாயிற்று நீங்கள் கவனிக்க வேண்டும் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கர்த்தர் முதலில் உண்டாக்குகிறார் ஏனென்றால் இருள் இருக்கிற இடத்திலே வெளிச்சம் வர வேண்டும் வெளிச்சம் தான் ஒழுங்கின்மைகளையும் தாறுமாறையும் வெறுமையையும் காண்பிக்கிற கதிராக மாறுகிறது ஐயா அம்மா உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஏன் வெறுமை இருக்கிறது இருள் இருக்கிறது ஒழுங்கின்மை இருக்கிறது என்று புரிய வேண்டும் என்றால் முதலாவது வெளிச்சம் அவசியம் வெளிச்சம் இல்லாமல் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை அறிய முடியாதுங்க வெளிச்சம் இல்லாமல் நீங்களும் நானும் இந்த உலகத்தை இந்த கண்களால் பார்க்க முடியாதது போலவே ஆவிக்குரிய கண்களில் வெளிச்சம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை நாம் அறிய முடியாது நாம் இதை நான் அறிந்துதான் செய்கிறேன் என்னை தெரியாமல் எதுவும் நடக்காது என்று ஆனால் கண்களில் வெளிச்சம் இல்லை என்றால் நாம் தடுமாறுவது இடறுவது எப்படி உண்மையோ அதைவிட உண்மை ஆவிக்குரிய நிலைமையில் நாம் இடறுவது அதனால்தான் ஆண்டவர் இருளை பிரிக்கிற வெளிச்சத்தை பேசினார் இந்த ஒழுங்கின்மை வெறுமை இருப்பது தேவ திட்டம் அல்ல கவனியங்கள் ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுக்குரிய காரியங்கள் எங்கே இருள் இருக்கிறதோ அங்கே ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருக்கும் இது ஆவிக்குரிய அர்த்தம் பிசாசானவன் இருளிலே செயல்படுகிறவன் அவன் அந்தகார லோகாதிபதி இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் மக்களுடைய மனக்கண்கள் என்றால் இந்த கண்கள் அல்ல அக கண்களாகிய ஆன்மீக கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் இருட்டு பிசாசுக்குரிய காரியம் வெளிச்சம் தேவனுக்குரியது அதனால்தான் உலகத்தின் ஒளியாக இயேசு வந்தார் உலகத்தில் குருடராய் இருக்கிறவர்கள் என்றால் கண்களில் குருட்டு தன்மை அல்ல ஆவியில் குருட்டு காணும்படியாக நான் வந்தேன் என்று இயேசு பேசினார் பிரிய வெறுமையும் ஒழுங்கின்மையும் மாற வைப்பதே தேவனுடைய திட்டம் என்றால் அந்த திட்டத்தில் மிக பிரதானமாக செயல்படுகிறவர் தேவ ஆவியானவர் நீங்கள் தேவ ஆவியானவருடைய உதவியோடு ஒத்தாசியோடு உங்களுடைய வாழ்க்கையை நடத்த படித்துக் கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமை மாறும் ஒழுங்கின்மைகள் மாறும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் தேவ ஆவியானவரை நீங்கள் துணையாக அனுமதிக்க வேண்டும் அவரை ஆலோசகராக அனுமதிக்க வேண்டும் அவர் இருக்கிறார் ஆனால் அனுமதி நாம் கொடுத்தால்தான் அவர் செயல்படுகிறார் நாம் அவருக்கு இடம் அளித்தால் தான் அவர் இடத்தை எடுக்கிறார் கொடுக்கப்படாத இடத்தில் பலவந்தப்படுத்தி நுழைகிறவர் தேவ அவர் மென்மையானவர் இடம் கொடுத்தால் தான் வருவா தான் உள்ளேயே வருவா வாசல் படி நின்று கதவைத்தான் தட்டுகிறார் சத்தத்தை கேட்டு அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவுடைய வாழ்க்கையிலே உள்ளே வந்து நான் அவனோட போஜனம் பண்ணுவேன் என்று சொன்னார் பிரியமான இது ரிலேஷன்ஷிப் ஒரு உறவின் ஐக்கியத்தின் அடையாளம் இது ஏதோ வந்துவிட்டு விட்டு போகிற ஆவி அல்ல அவர் தயவாய் கேளுங்கள் நம்முடைய சரீரத்திற்கு ஏதோ ஒரு உணர்வை கொடுத்து விட்டு போக அவர் ஆராதனையிலே தேவ செய்தியின் வேலையிலே வருவது இல்லை அவர் வருவதற்கு காரணம் நம்மோடு அவர் தாவரிக்க விரும்புகிறார் நம்மோடு கூட ஐக்கியப்பட விரும்புகிறார் நமக்குள்ளேயே இருந்து நம்மை வழிநடத்த விரும்புகிறார் தேவ பிள்ளையே இந்த இருளின் காரியங்களை மாற்றும்படி வந்த அவருடைய வார்த்தை வெளிச்சத்தை உண்டாக்கினது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்றிலே ஒரு முக்கிய குறிப்பை நாம் பார்க்க போகிறோம் சத்ரு உங்களிடத்தில் சேராதபடி தடுத்து நிறுத்துகிற வல்லமை தேவனுக்குரிய வல்லமை அது பொதுவான தேவனுக்குரிய வல்லமை அல்ல தேவ ஆவியானவரின் வல்லமை தேவ ஆவியானவரின் வல்லமை ஒரு தேவ பிள்ளை தேவ அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கும் பொழுது அந்த அபிஷேகத்துக்கு நேராக எத்தனை ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும் வாய்க்காமல் போகும் அந்த அபிஷேகத்துக்கு எதிராக எந்த பி சாசின் சூழ்ச்சியும் வாய்க்காமல் போகும் அந்த அபிஷேகத்துக்கு நேராக அவன் வர நினைத்தாலும் வர முடியாமல் போகும் கவனியுங்கள் இது இரண்டும் சேர முடியாதபடி இடையில் வந்தார் அப்பொழுது என்ன நடந்தது எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தரவேல் இருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிறார் ஈஸ்ரவேலுக்கு அது இரவாய் இருந்த நேரத்தில் வெளிச்சமானதா ஐயா உங்களின் என்னையும் இருள் சூழ்ந்து கொள்ளும் என்றாலும் இரவும் வெளிச்சமாயிருக்கும் காரணம் அவருக்கு இருளும் பகலும் சரி இரவும் அவரை அந்தகாரப்படுத்தாது நீங்கள் தேவ பிள்ளையா இருந்து தேவனுடைய வழிநடத்தலுக்கு ஒப்புக்கொடுத்த சகோதரி என்றால் சகோதரன் என்றால் உங்களை சுற்றி இருள் இருந்தாலும் இருளையும் வெளிச்சமாக்குகிறவர் உங்களோடு இருப்பார் ஆனால் உங்களுடைய சத்துருக்களுக்கோ வெளிச்சத்தை உங்களுக்கு தந்த அதே மேக ஸ்தம்பம் அந்தகாரமாகும் அந்தகாரமாகும் கவனிங்க கத்தரை அறிந்த பிள்ளைகளுக்கு அவர் வெளிச்சம் கத்தரை அறியாதவர்கள் இன்னும் அந்தகாரத்தில் தான் இருக்கிறார்கள் பிரியமானவர்களே இது 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 ஏதோ ஒரு செயல்படுத்தி காட்டின ஒரு அடையாளம் என்று நீங்கள் நினைக்கலாம் இன்று புதிய ஏற்பாட்டு விசுவாசியே உங்களுக்கும் எனக்கும் இதை தாண்டின ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு என்ன அர்த்தம் அதையும் அவரே சொல்லி இருக்கிறார் யாத்ராகமம் பதிமூன்று இருபத்தி ஒன்று த ப்ரீவியஸ் சாப்டர் தேர்டீன் வேர்ஸ் டுவெண்ட்டி ஒன் அவர்கள் இரவும் பகலும் வழி எல்லாரும் பேசுங்கள் வாய்களை திறந்து சொல்லுங்கள் வழி நடக்க வழி நடக்க கூடும் அவர்களை வழி நடத்த சொல்லுங்கள் வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றா கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை நன்றாய் கேளுங்க ஏதோ அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் என்ற ஒரு ஸ்தம்பத்தை வைக்கிறவர் கர்த்தர் அல்ல கவனிங்க நிறைய நேரம் நம்ம ஆண்டவர் அப்படிதான் நினைத்துக் கொள்ளுகிறோம் ஏதோ ஒரு ஸ்தம்பத்தை வைத்துவிட்டு அவர் எங்கேயோ இருந்து நடத்தினார் இல்லை அவர்களை வழி நடத்த அவர்களுக்கு வழி காட்ட அவர் மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் இருந்து அவர்களை நடத்தினார் அப்படி என்றால் அது தேவ ஆவியானவரின் பிரசன்னம் தேவ ஆவியானவருடைய பிரசன்னம் நிறைந்த சபைக்கு தான் அவர் வழிநடத்துதலை கொடுத்து வந்தார் மேகம் தேவ ஆவியானவருக்கு அடையாளமாய் கொடுக்கப்பட்டது என்பதற்கு நான் வருகிற வாரங்கள் தேவன் அனுமதிக்கிறபடி பேசுவேன் கத்துடைய வார்த்தை எதிலும் முரண்பாடாய் வருவது இல்லை அவர் மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் இருந்து அவர்களை வழிநடத்தினார் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறவர் அவர் மேகமாயும் அக்கினியாயும் வெளிப்படுகிறவர் என்றும் வசனத்தை நாம் பார்த்து வருகிறோம் ஆனால் அவர் பிரசன்னர் அவர் ஒரு நபர் அவர் ஆண்டவர் அவர் வழி நடத்துகிறவ நடத்தி கொண்டு போனார் அதனால்தான் சத்துருக்கள் பின்தொடர்ந்து வந்தாலும் அவர்களோடு இணைய முடியவில்லை சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையிலே முக்கியமான பாதுகாப்பு ஆண்டவருடைய வழி தான் இருக்கிறது கர்த்தர் வழி நடத்தும்படி நீங்கள் ஒப்பு கொடுங்கள் எனக்கு ஆச்சரியம் ஏதோ ஒரு பிரசனத்தையும் ஸ்தம்பத்தையும் காட்டிவிட்டு தான் இருக்கிறேன் என்று சொல்ல அவர் வரவில்லை அவர்களை வழி காட்டும்படி வந்தா வழி நடத்தும்படி வந்தா எனக்கு ஆச்சரியம் அப்படி வந்தவ இருபத்தி ரெண்டு பகலிலே மேகஸ்தம்பும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்கள் இடத்திலிருந்து விலகி போகவில்லை கர்த்தர் கூடவே இருக்க விரும்புகிறவர் எத்தனை பேருக்கு புரிகிறார் கூடவே இருக்க வேண்டும் என்று விரும்பினார் ஏதோ ஒரு கூடாரத்தில் இருந்து கொண்டு தன்னை வெளிப்படுத்தினார் என்று நினைக்கிறீர்களா அவர் கூடவே இருக்க விரும்பினபடியினால் தான் கூடாரத்தையும் இடையிலே போட வைத்தார் காரணம் அவருடைய பிரசனத்தை காட்ட அவர் விரும்பினார் பிரியமானவர்களே விலகி போகவில்லை நீங்கள் நான் சொல்லுகிற முக்கிய குறிப்போடு என்று முடிக்கிறேன் பின் தொடர்க சத்துருவை கத்த உங்களை அனுமதிக்காதபடிக்கு இடைபட வேண்டுமா ஒரே ஒரு விஷயம் யாத்திரகமும் பதிமூன்று இருபத்தி ஒன்று உங்கள் வாழ்க்கைய என் வாழ்க்கைய மாற வேண்டும் இரவும் பகலும் அவர் உங்களை வழி நடத்துகிறாரா சகோதரா இரவும் பகலும் அவர் உங்களை வழி நடத்துகிறாரா சகோதரி ஏதோ ஒரு நேரம் வழி நடத்த அனுமதித்துவிட்டு இன்னொரு நேரம் உங்கள் வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா சத்ருவுக்கும் உங்களுக்கும் இடையிலே அவர் வர முடியாமல் போகும் என் கூடவே இருக்கிறவர் தான் செய்கிறார் என் பின்பாக வர சத்ருவுக்கு இடையிலே அவர் போய் நிற்கிறார் ஏனென்றால் அவர் என் கூடவே வருகிறவர் நீங்கள் கூடவே வர அவரை அனுமதிக்காத பட்சத்தில் பின்தொடர்கிற சத்ருவுக்கும் உங்களுக்கும் இடையிலே அவர் போய் நிற்க முடியாது ஏதோ பாதுகாப்பிற்காக பயன்படுத்துகிற ஒரு ஆண்டவர் அல்ல அவர் உங்களோடவே இருந்து வழிநடத்த விரும்புகிறான் அப்படி வழிநடத்தி வரும் காலத்தில் ஒரு சத்ரு என்னை தொடருவதை அவர் அறிவார் என்றால் அவரே போய் இடையிலே நிற்பா என்னை எந்த சத்ருவும் தொடக்கூட முடியாது அது மாத்திரமல்ல என் கண்களாலேயே என் சத்ருக்களுக்கு வரும் பலனை நான் காண்பேன் என்று வேதம் சொல்லுகிறது வலது பக்கத்தில் சொல்லுங்க இடது பக்கத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது என் கண்களால் மாத்திரம் நான் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை நான் தட்டி மகிமை கொடுப்போம் வெறும் புரொட்டனுக்காக தேவனை நீங்க நோக்கி கூப்பிடக்கூடாதுங்க பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு பாதுகாப்பின் ஆண்டவர் என்று நினைப்பீர்கள் என்றால் அந்த பாதுகாப்பு எதனால் வந்தது என்றும் நீங்கள் அறிய வேண்டும் கூடவே இருந்தவர் வழிநடத்தினவர் பாதுகாப்பை தானாகவே கொடுத்தார் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் ஒரு தேவப்பிள்ளையின் வாழ்க்கை வழிநடத்த அனுமதித்தால் உங்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பும் தானாகவே வரும் நீங்கள் பயப்பட வேண்டிய சத்ருக்கள் உங்களை கண்டு பயந்து பின்வாங்குவார்கள் அந்த ஹாரம் அவர்களுக்கு வெளிப்படும் ஹலைலோய்யா வெளிச்சமா உங்களுக்கு வெளிப்படும் இந்த காலை வழியில கர்த்தாவே இந்த ஆலோசனைக்கு என்னை விட்டு கொடுப்பேன் என்று சொல்லுகிற உன்னை வாழ்க்கையிலே கர்த்தர் கோணலை செம்மையாக்க போக சில பேருடைய பின் பின்தொடர்ந்து வருகிற சத்ருவுக்கும் உங்களுக்கும் இடையில் அவர் வந்து நிற்கப் போகிறார் உடைய இரவை வெளிச்சமாக்க போகிறார் எத்தனை பேருக்கு அந்த வெளிச்சம் வேண்டும் அப்பா நான் ஏதோ பாதுகாப்பிற்கு மட்டும் உண்மை கூப்பிட்டு விட்டு என் சொந்த வழியில் வாழ்ந்து விட்டேன் ஐயா தேவ ஆவியானவரை ஏதோ என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி வல்லமைக்காக மாத்திரம் ஜெபித்து விட்டு வழி நடத்துதலை நான் கேட்காமலேயே போய்விட்டேன் என்னோடு பேசுங்கன்னு சொல்லி நான் உங்களை போதிக்க அனுமதிக்காமல் வாழ்ந்து விட்டேன் ஆனால் இன்றையிலிருந்து என்னோடு பேசுங்கப்பா எந்த குழப்பம் கஷ்டம் என்றாலும் நான் உம்மோடு பேச விரும்புகிறேன் நீர் எனக்கு போதனை கொடுக்கும்படி நான் விரும்புகிறேன் என்னை செம்மையான வழியிலே நடத்துவீராக ஹலை கர்த்தரோடு பேசுகிறேன் என்று ஆவியானவரோடு பேச போகிறீர்கள் நன்றை கவனியுங்கள் சில குறிப்புகள் நான் கொடுக்கிறேன் அதை மாத்திரமே தேவ தொடுதல் வரும் பொதுவாக இயேசுவே கர்த்தாவே அப்படி என்று பேசாமல் தேவ ஆவியானவரை பார்த்து பேச வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவரடத்தில் தனிப்பட்ட நிலைமையில் பேசுங்கள் பரிசுத்த ஆவியானவரே உம்மை நான் மனதார வரவேற்கிறேன் என் வாழ்க்கையின் ஆண்டவராய் போதிக்கிறவராய் இருக்கிற உண்மை நான் மதிக்கிறேன் என் வாழ்க்கையை விட்டு கொடுக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் இடத்தில் பேசும்போது அவர் இயேசுவை தான் ஆனால் கண்களை மூடி பரிசுத்த ஆவியே நீங்கள் வரவேற்று பேசுங்கள் பார்ப்போம் அவரை அப்ரிஷியேட் பண்ணுங்க ஹalleluya. வாருங்கள் உம் பிரசன்ன பிரசன்னா ஜிக்கின்றோ உம் வல்லமையா என்னை நீரைத்து நீ ஆளுகை செய்ய இருக்கணும் வைத்தி சொல்லுங்க எல்லாரும் ஓ மூன்று நான்காவது வசனங்கள் சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மறித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான் என் ஆவி என்னில் தியங்குகிறது என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது இருதயம் ஆவி என்று சொல்லப்பட்ட இந்த உள்ளான த இன்மோஸ்ட் பீங் ஆஃப் சம்படி இஸ் கால் தி ஹார்ட் ஆர் ஸ்பிரிட் நன்றாய் கவனிங்க இந்த உள்ளான இருதயமும் ஆவியும் தீயி சோர்ந்து போகிற நிலைமை ஒரு மனுஷனுக்கு ஏன் வருகிறது தெரியுமா உங்க ஆவி சோர்ந்து இருக்கிறதா இந்த காலை காலைவளையிலே உங்களுடைய சோர்வு அடைந்திருக்கிறதா தொலைக்காட்சியில என்னை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே கவனியுங்கள் உங்களுடைய ஆவி சோர்ந்து இருதயம் தியங்கி சோர்ந்து போகிற இந்த நாட்கள் ஏன் இப்படி சம்பவிக்கிறது என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற சத்தியத்தின் வெளிப்பாடு உங்களை இந்த நாளிலே விடுதலை செய்ய போகிறதா இருக்கிறது நீங்கள் கவனிக்க வேண்டும் அவர் சொன்னார் இந்த தாவிது என் ஆத்துமாவை தொடர்ந்து இதே தாவிது தான் சங்கீதம் இருபத்தி மூன்றிலே சொன்னார் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும் நான் தேவனுடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் சத்துரு தொடரக்கூடாது இதே தாவித ஒரு காலகட்டத்தில் சத்துரு என்னை தொடர்ந்தான் என்று பேசினார் தேவ பிள்ளைகளுக்கு உள்ள சத்தியம் ஏதோ ஒருவருக்கு அல்ல ஜீவனுள்ள தேவனை அறிந்து வாழ்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு கத்தர் வைத்திருக்கிற சத்தியம் ஐயா அம்மா உங்க வாழ்க்கை நன்மையும் கிருபையும் தான் ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடர வேண்டும் சத்துரு அல்ல சத்துரு தொடர்ந்து வருவான் என்றால் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் இதைத்தான் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இரண்டாவது வசனத்தில் அவர் பேசினார் ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதிரும் நீதிமானா இல்லாமல் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை என்பது ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கை அவன் ஐயா உலகத்தில் யாருமே நீதிமான் அல்லவே என்னை நியாயம் தீர்க்க பிரவேசியாதிரம் என்றால் என்ன அர்த்தம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு குற்றங்கள் துரோகங்கள் இருந்தாலும் கிருபையாய் நீர் மன்னித்து உம்முடைய அடைக்கலமாகிய பிரசனத்திற்குள் என்னை வைத்துக் கொள்ளும் அப்பொழுது நான் என்ன செய்வேன் பாதுகாப்பா இருப்பேன் சத்ரு என்ன செய்ய முடியாது என்னை பின்தொடர முடியாது கவனிங்க இருள் இருக்கிற எந்த இடத்திலும் சத்ரு இருக்கிறான் சத்ருவின் வேலையை பின்தொடர்வது யாரை தொடர்வான் நன்றாய் கவனிங்கள் யாரை தொடர்வான் அவனோடு இருக்கிறவர்களை அவன் தொடர வேண்டிய அவசியம் இல்லை எத்தனை பேருக்கு புரிகிறது ஐயோ இந்த அம்மா பேசுற சத்தியம் எல்லாம் எனக்குரியதே இல்லை அதோ அந்த மூலையில் இருக்கிறாரே அவருக்குரியது காரணம் என் வாழ்க்கை சத்ரு தொடரவே இல்லை அவர்களைத்தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறான் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் தான் அபாயமான இடத்தில் இருக்கிறீர்கள் காரணம் சத்ரு யாரை தொடருவான் தாவீதைத்தான் தொடருவான் தாவீது யார் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட பாத்திரம் தேவனுடைய யுத்தங்களை நடத்தும்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் அவனைத்தான் சத்ரு தொடர்ந்தான் ஐயா அம்மா உங்க வாழ்க்கையில சத்ரு தொடரவே கூடாதுன்னா ஒரே ஒரு வழி சத்துருவுக்கு தனாய் நீங்கள் வாழ வேண்டும் சண்டை வந்து பார்த்துருக்கிறீங்களா வரும் ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொடர்ந்து வருகிற விஷயம் என்றால் என்ன அர்த்தம் முதல்ல அவனை முடிக்காம நான் உட்கார கூடாது அதுதான் தொடர்கிறதின் அர்த்தம் நீ எங்க போனாலும் விட விடமாட்டேன் சொல்லுவோம் விரோதியை சொல்லுவோம் சத்ருக்களை சொல்லுவோம் நம்மை பகைக்கிறவர்களுடைய பாஷை அது அவர்கள் தான் பேசுவார்கள் உன்னை எங்கே போனாலும் விட மாட்டேன் ஒழித்து விட்டு தான் நிற்பேன் அதுதான் பிசாசு பேசுவாங்க நீங்களும் நானும் கனவிலையும் கற்பனையிலும் எதிரிலும் எப்பக்கத்திலும் அவன் பேசுவதை கேட்போம் என்றால் அப்படித்தான் பேசுவோம் ஐயோ பிசாசு இவ்வளவு கோபமா இருப்பான்னு எனக்கு தெரியாம போச்சு தெரிஞ்சிருந்தா ஏற்கனவே ஃப்ரெண்டா இருப்பனே பிசாசு இவ்வளவு கோபப்படுவான் எனக்கு தெரியாது யார் சொன்னா அவன் கோபப்படுகிறவன் மாத்திரமல்ல கொலை வெறியன் மனுஷ கொலை பாதகன் சத்தியம் அவனில் இல்லாதபடியால் அவன் கொலை செய்கிறான் பொய்யை சொல்லியே கொலை செய்கிறான் நன்றாய் இருப்பது போல் வைத்து அழித்து விடுகிறான் ஓ உங்களுடைய வாழ்க்கை சுகித்திருப்பதே உங்களுடைய நோக்கம் என்றால் சத்ருக்கு நண்பனாய் இருந்தே சுகமாய் இருக்க முடியும் தம்பி தங்கச்சி சுகமாய் வைப்பான் அவனுடைய எல்லாம் சரீரத்தின் சுகம் மாத்திரம்தானே கொடுப்பான் ஆனால் ஆத்துமாவை இருளில் வைத்து நசுக்கி தள்ளுவான் முடிவிலை அழிப்பான் காரணம் அவன் ஆத்துமாவுக்கு ஒரு நாளும் அதிபதியாக இருக்க விரும்ப மாட்டான் இருந்தாலும் அழிப்பதையே முடிவாக வைத்திருக்கிறான் உங்களையும் என்னையும் அவன் நோக்கத்தில் வைத்ததற்கு ஒரே ஒரு காரணம் பின் தொடர்ந்து வந்து நன்றாக கவனிங்கள் தொடர்ந்து வந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி அப்படி என்றால் என்ன அர்த்தம் திரும்பி எழுந்திருக்க கூடாது வெகு காலத்துக்கு முன் மறித்தவர்கள் போ நன்றாய் கவனிங்க நேற்று மறிச்சா கூட கொஞ்சம் சரீரம் பாக்கி இருக்கும் வெகு காலத்துக்கு முன் மறித்தால் என்ன ஆகும் எலும்பே தேறினால் பெரிது இந்த நாட்களிலே கவனியங்கள் வெகு காலத்துக்கு முன் மறித்த ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை கொஞ்சமும் நம்பிக்கைக்கு ஏதுவில் வாழ்க்கை என் சத்தியம் இது கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை கேட்கிற அருமை சகோதரா சகோதரி உங்களுடைய வாழ்க்கை வெகு காலத்துக்கு முன் மறித்து போன அப்படி என்றால் நம்பிக்கைக்கே ஏதுவில் வெளிச்சத்துக்கே வழி இல்லாத நாளை தினத்துக்குரிய நம்பிக்கையை அற்றுப்போன ஒரு வறட்சியின் வாழ்க்கையா இருக்கிறதா இது பிசாசின் திட்டம் அவன்தான் சொன்னான் நீ இருளிலே இருக்க வேண்டும் அவன் இருளிலே என்னை இருக்க பண்ணுகிறான் தாவிது நொந்து போனார் அவர் தேவனை அறிந்தவர் அவர் சோர்ந்து போன வேலையிலே நினைக்கிறார் பூர்வ நாட்களை நான் நினைக்கிறேன் உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன் உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன் என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன் வறண்ட நிலத்தைப் போல் என் ஆத்துமா உண்மேல் தாகமா இருக்கிறது பிரியமானவர்களே வறட்சியும் வேதனையும் இருளும் தன்னை சுற்றி இருந்த இருந்தபொழுதும் தாவிதனுடைய இருதயமோ சோர்ந்து போயிருந்த வேளையிலே கத்தரை நோக்கி பார்த்து கூப்பிட்டது ஐயா வறண்டு போயிருக்கிற இந்த தாகமான நிலத்தை பாரும் நீர் என் நம்பிக்கையா இராவிட்டால் நான் அழிந்து போவேன் பிரியமான இந்த சூழ்நிலையில் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நீங்கள் சத்ரு உங்களை பின்தொடர்ந்து தரையோட நசுக்கி உங்களுடைய வாழ்க்கையை வெகுகாலத்திற்கு முன் மறைத்தவர்கள் போல் இருளில் வைத்திருக்கிறானா உங்களுடைய இருதயத்தை ஏறிடுங்கள் கர்த்தரிடத்தில் பேசுங்கள் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் பத்தாவது வசனம் அவர் சொன்னார் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக ஹலை லோயா உம்முடைய நல்ல ஆவி செம்மையான வழியிலே நடத்துவதாக என்று வரவில்லை கவனிங்கள் நடத்துவாராக நல்ல ஆவி அவர் வெறும் ஆவி அல்ல அவர் ஒரு நபர் அவர்களைத்தான் அவர் இவர் நடத்துபவர் என்று பேசுவோம் உடைய நல்ல ஆவி என்னை நடத்துவதாக என்றெல்லாம் சொல்லவில்லை அந்த காலத்திலேயே நடத்துவாராக அவர் நடத்துவார் மகனே மகளே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக் கொள்ளுகிறேன் ஏன் இருளில் செத்த நிலைமையில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு தேவ வந்தது என்றால் வழி நடத்துதல் இல்லாமல் போயிருக்கிறது வழி நடத்துதல் அவர் சொல்லுகிறார் நம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக ஏனென்றால் ஆண்டவரே கல்லும் முள்ளும் கரடும் இருக்கிற பாதைகள் பள்ளங்கள் உள்ள பாதைகள் என்னை இடர பண்ணும் என் கால் அடிகளை தடுமாற செய்யுங்க அண்டவரே எனக்கு வேண்டியதெல்லாம் செம்மையான பாதையப்பா ஐயா அம்மா நம்ம ஓட்டுற வாகனத்தை கள்ளும் முள்ளும் கரடும் பள்ளமும் இருக்கிற இடத்தில் ஓட்ட மாட்டோமே வாகனமே சரியாய் ஓட ஒரு வழி சரியாய் வேண்டும் என்றால் உங்களுடைய ஆம்பிக்குரிய ஜீவியம் ஓடுவதற்கு எவ்வளவு ஒரு நல்ல பாதை தேவையா இருக்கிறது சரீரத்துக்கே இவ்வளவு தேவை இருக்கிறதே பாதுகாப்பு இருக்கிறதே அவசியம் என்று உங்களுக்கு இருக்கும் இருக்கும்பொழுது வாகனம் நல்ல பாதையில் ஓடியும் இல்லை ஐயா நல்ல உங்க கால்களை வைத்து நடப்பது எவ்வளவு முக்கியம் ஆனால் ஆவிக்குரிய நிலைமையில் இருள் இருக்கிற ஒரு வாழ்க்கையிலே கால் நல்ல பாதையில் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை ஏன் தெரியுமா ரோடு நல்ல ரோடு தான் ஆனா ஆவிக்குரிய ரோடு உங்களுக்கு தெரியல என் கால் நடக்க என்று நினைக்கிறீர்கள் ஆனால் ஆவிக்குரிய நீங்கள் நடக்க தெரியாமல் இருப்பீர்கள் என்றால் உங்கள் கால்கள் நன்றாய் நடந்தாலும் பிரயோஜனம் இல்லை காரணம் வழி தவறுதல் உண்டாகும் என்றால் வாழ்க்கையிலே அழிவுதான் ஏற்படுகிறது இருள் மாற வேண்டுமே ஏன் இருள் மாற வேண்டும் அது என்னை செத்த நிலைமையில் வைத்திருக்கிறதே ராஜா பேசுகிறார் அவருக்கு இல்லாத வசதி இல்லை அவருக்கு இல்லாத வாழ்வு இல்லை அவருக்கு இல்லாத சரீர சௌகரியம் இல்லை அதை தாண்டி அவருடைய உள்ளம் தியங்கி சோர்ந்திருக்கும் பொழுது அவருக்கு தெரியும் இது இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கை இந்த இருளில் நான் இருக்கக்கூடாது அதனால் அவர் கேட்டார் ஆண்டவரிடத்திலே ஆண்டவரே நீர் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலாம் ஐயம்மா கவனிங்க போதனை இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பு இல்லை கத்தர் போதிப்பதினால்தான் பாதுகாப்பே வருகிறது நீங்கள் போதித்தருளும் என்று கேட்கும் பொழுது அவர் போதிப்பா சும்மா இருக்கிறவர்களுக்கு அவர் போதிக்க முடியாது கவனிங்க கேட்கிறவர்களுக்கு அவர் போதிப்பா உங்களுக்கு வழிநடத்துதல் வேண்டுமா கேளுங்க குழப்பம் இருந்தால் பேசுங்கள் ஆண்டவரே எனக்கு வெளிச்சம் வேண்டும் என்று சொன்னால் வெளிச்சத்தை தருவா ஆனால் போதித்தருளும் என்று கேட்கிறவர்களைத்தான் போதிக்கிறார் ஆவியானவர் அவர்களைத்தான் செம்மையான வழியிலே நடத்துகிறார் இந்த ஆவிக்குரிய வழி நடத்துதல் தான் ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வடிவத்தை தீர்மானிக்கிறது உங்களுடைய ஆவிக்குரிய வடிவம் உங்களுடைய ஆவிக்குரிய போதனையில் தான் உண்டாகிறது தேவ பிள்ளையே நீங்கள் யாரா இருக்கிறீர்கள் எப்படிப்பட்ட பாதையில் நடக்கிறீர்கள் என்பது சரீரத்தின் முடிவு அல்ல ஆவியின் முடிவு இதை கொடுப்பது ஆவியானவரின் போதனை நீங்க சத்தியத்தை அறிய அறிய சத்தியமே உங்களை விடுதலையாக்கும் செம்மையான வழி தன்னால் தெரிய ஆரம்பிக்கும் ஏனென்றால் நீங்களாக கண்டுபிடிக்கப் போவதில்லை அவரே நடத்துவா அலை நீங்க குடும்பவே வேண்டாம் உங்க எதிர்கால திட்டத்தை குறித்து அடிகளை குறித்து உங்களோடு இருந்து நடத்துகிறாரே ஏனென்றால் நீங்கள் போதிக்க சொல்லி கேட்டீர்களே அவர் உண்மையா இருந்து நடத்தும் செம்மையான வழியில வாழ்க்கை தன்னால ஓடுங்க கஷ்டப்பட்டு ஓட்ட வேண்டாம் எத்தனை பேருக்கு புரிகிறது கஷ்டப்பட்டு ஓட்டுவதல்ல வாழ்க்கை கர்த்தரால் வழிநடத்தப்படுவதே வாழ்க்கை கஷ்டப்பட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன்றவங்களுக்கு செய்தி கர்த்தரால் நீங்கள் வழி நடத்தப்பட ஒப்புக் கொடுங்கள் உங்கள் உள்ளத்தில் எழும்புகிற கேள்விகளை அவரே அறிவார் நான் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேங்க ஆமாம் ஓட்டணும் ஒரு நாளையான் தெரியுமா நம்மளை ஓட்டுறவன் பின்னாடி இருந்தான் எத்தனை பேருக்கு தெரிகிறது இன்றைக்கு ஆவிக்குரிய அர்த்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய நீங்கள் அர்த்தமற்ற ஓடிக்கொண்டிருப்பீர்கள் என்றால் என்ன அர்த்தம் இன்னும் பிசாசு ஓட்டிக்கொண்டிருக்கிறான் ஓடுகிறவர்களை தான் ஓட்டுவான் கர்த்தரோடு ஒட்டி இருக்கிறவர்களை அவன் நெருங்கவே முடியாது அவர்களை தேவனே நடத்துவார் என்று கவனிகள் இதுதான் சத்தியம் கடந்த வாரத்திலிருந்து நோடும் அதுக்கு முன்பும் பேசிக்கொண்டிருந்ததை இன்று போதகர் மூலமாகவும் ஆராதனையில் தேவன் உறுதிப்படுத்தினா வழிநடத்துதலே ஒரு மனுஷனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய வடிவம் வழிநடத்தப்படுவது இதுதான் வார்த்தை கத்தொடைய ஆவியானவர் வழி நடத்துகிறவர் அதுவும் போதித்து வழிநடத்துவா ஏதோ சொல்லாமல் நமக்கே தெரியாமல் நம்மை நடத்துகிறவர் அல்ல நமக்கு போதித்து நம்மை வழி நடத்துவா அத்தனை அருமையான தேவாவிய நம்ம சொன்னதை கவனிங்கள் யாத்ராகமும் பதினான்கிலே நான் விரைவாய் முடிக்க வேண்டி இருக்கிறது எகிப்திலிருந்து தேவன் இஸ்ரவேலரை அணி அணியாய் புறப்பட பண்ணி வழி நடத்த துவங்கின ஆரம்ப காலகட்டம் ஓ எகிப்தை விட்டு வந்த உடனேயே பார்வோனும் அவனுடைய சேனைகளும் இராணுவமும் அவருடைய தேசத்து ஜனங்களும் பேசிக்கொண்டார்கள் என்னை இவர்களை நாம் போக விட்டது என்ன இவர்களை போகவிட்டது ஓ தேவனுடைய பலத்த கரம் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை கொண்டு போய் இருக்கும் பொழுது சத்ருக்கள் பேசிக் இவர்களை நாம் போக விட்டது என்ன நீ எங்க போக விட்ட போக விடும்படி செய்தார் கத்த இவர்கள் இப்படி பேசிக்கொள்வதை அர்த்தமற்றது நீ எங்க போக விட்டாய் நீ விட மாட்டாய் பார்வன் எங்கே போக விட்டான் விட மாட்டான் ஆனால் போக விடும்படி கர்த்தர் செய்தா அப்பா தயவு செய்து போய்விடு என்று சொல்லும்படி போக விட்டா என்ன வேண்டுமானாலும் தருகிறேன் போய்விடு இப்படி பிசாசு சொன்னா எப்படி இருக்கும் உனக்கு என்ன வேண்டுமானாலும் தருகிறேன் என்னை விட்டு போய்விடு என்னை விட்டு விடு நீ போய்விடு இங்கு அநேகர் வித்தியாசமாக பேசுகிறாள் உனக்கு என்ன வேண்டுமானாலும் தருகிறேன் என்னை விட்டு போய்விடு பிசாசு பேசணுங்க இத உங்களை பகைக்கிற சத்துருக்கள் பேச வேண்டும் போய்விடு நீங்க கொடுத்து பேலன்ஸ் டீல்லாம் கூடாது கவனிங்க எனக்கு ஆச்சரியம் இவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் உடனே முடிவு செய்தார்கள் பார்வோனும் அவர்களுடைய ராணுவமும் குதிரை வீரர்களும் சேர்ந்து இவர்களை பிடிக்க வேண்டும் பின்பாக ஓடுவோம் என்ன ஆச்சரியம் பாருங்கள் ஓடி வர்றத முதல்ல பார்த்தவர் ஆண்டவர் தான் இரண்டாவதாக பார்த்தவர்கள் அவருடைய ஜனங்கள் பார்த்த உடனே அலறி விட்டார்கள் எகிப்திலிருந்து தப்பினோம் பிழைத்தோம் என்று நினைத்தோம் பின் தொடர்ந்து வருகிறது ராணுவம் எல்லாவரையும் கொன்று போட போகிறார்கள் இதற்காக தேவன் நம்மை தப்புவித்தார் என்று பயந்து போனார்களாம் எங்க ஆச்சரியம் பாருங்கள் பதினெட்டிலே இதில் பதினேழை கவனிங்கள் எகித்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் அவன் வரட்டும் வரும்படி அனுமதிப்பேன் ஏன் அனுமதிப்பேன் தெரியுமா நான் மகிமைப்பட வேண்டும் அவர் சொன்னவர் சொன்னார் இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கத்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் அலையிலோயோ இப்ப பிரச்சனையே அவன் ஆண்டவரை அறியணும் அதற்காக சில காரியங்களை கத்தர் செய்யணும் இப்ப கவனிகள் இதுல மாட்டிக்கொண்டது நம்முடைய மக்கள் ஆண்டவருக்கும் அவனுக்கும் ஏதாவது இடையில யார் இருந்தார்கள் இருந்தார்கள் அப்பாவி மக்கள் என்று நினைக்காதிருங்கள் அவ்வளவு பாவமும் நிறைந்தவர்கள் போலவே ஆனாலும் இரக்கத்தில் சிறந்தவர் தேவனாய் இருந்தார் நமக்கு இருக்கிறது போலவே அதே ஆண்டவர் ஆயிற்றே கவனியங்கள் இதில் அவர் சொன்ன விஷயம் ஆச்சரியம் பத்தொன்பது அப்பொழுது அப்பொழுது சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார் முன்னிலிருந்து விலகி நினைக்கலாம் தான் தேவ ஆவியானவரோ அவர் தேவ தூதனானவர் தெளிவாய் வேதம் சொல்லி இருக்கிறது ஆனால் ஆவியானவர் எங்கே இருந்திருப்பார் கவனிங்கள் வழி நடத்துகிறவர் ஆவியானவர் இவர் விலகி பின்னே சென்ற பிறகு அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது மேக ஸ்தம்பம் என்றால் என்ன அன்று இருந்த மேகஸ்தம்பம் இன்று எனக்கு உண்டா அன்று இருந்த மேக ஸ்தம்பத்தின் அக்கினி பிரகாசம் இன்று எனக்கு உண்டா போன வாரம் உண்டு என்று கத்த சொல்லியிருந்தாரே ஏசைய நான்கு ஐந்திலே சொன்னாரே அவருடைய சீயோன் மலையில் மேலுள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலிலே மேகத்தையும் புகையும் இரவிலே கொழுந்து விட்டு அக்கினி பிரகாசத்தையும் இது இன்றும் நடக்கிற காரியம் ஆண்டவர் செய்த ஒரு விஷயம் எனக்கு ஆச்சலம் மேகஸ்தமம் போய் பின்னாடி நின்று கொண்டது இருபதாவது வசனம் அது எகிப்தீரின் சேனையையும் இஸ்ரவேலரின் சேனையையும் ராமுழுவதும் ஒன்றோடு ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது லையா சத்துரு பின்பாக வரலாம் ஆனால்